கடற்படை பயிற்சி மையத்தின் இரண்டாம் நிலை காவலர் தேர்வு பிசி மற்றும் இந்தியன் நேவி மற்றும் ஏர்ஃபோர்ஸுக்கான ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளது. நேரடி பயிற்சி பெற விரும்பும் மாணவர்கள் ஆன்லைன் வகுப்புகள் சேர்ந்து பின்னர் லாக்டவுன் நிறைவடைந்த பிறகு எங்கள் பயிற்சி மையத்தை நேரடியாக அணுகி பயிற்சி பெறலாம். மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ உளவியல்ல இதுவரை ரெண்டு டாபிக் முடிச்சிருக்கோம், கோடிங் டி கோடிங் அண்ட் தென் லெட்டர் சீரிஸ். நம்பர் சீரிஸும் நான் முடிச்சு ஆல்ரெடி அது யூடியூப்லேயே போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன், ரத்த உறவுகள். ஸோ இந்த டாபிக் வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்ல கூட நாங்கள் சார் இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இல்லை எங்களுக்கு புரியறதே கொஞ்சம் கஷ்டம், அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் விட்டுருவோம் அந்த கொஸ்டின்ஸ் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் பிளட் ரிலேஷன் டாப்பிக்கை சில பேர் எக்ஸாம்ல அட்டன் கூட பண்ணுறதே கிடையாது. ஆனால் இந்த டாபிக் கூட ஈஸியான டாபிக் தான். எப்படி அதை ஈஸியாக மாற்றிக்கிறதுன்றத நம்ம கொஸ்டினை பார்க்கறதுலையும் நெக்ஸ்ட் சால்வ் பண்ணுற மெத்தடை வச்சு தான் புரிஞ்சுக்கணுமே. ஃபர்ஸ்ட் இதுக்கு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் தான் இப்போ நம்ம வந்து பார்க்கவே போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் முக்கியமா கேட்கக்கூடிய ஒரு குவெஸ்சன். இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது, எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணுறது, இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அரை மணி நேரம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான், எப்படி இப்படிலாம் சால்வ் பண்ணலாம், எப்படி இப்படிலாம் புரிஞ்சிக்கலான்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம டாபிக் அதை கற்றுக்கிட்டிங்கனாலே அதுக்கப்புறமா கொஸ்டின்ஸை நீங்களே கூட போட்டுருவீங்க. அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு டாபிக் தான். போயிடலாங்களா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் டாபிக் உள்ள ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் நான் முதல்ல நம்மளை சுற்றி என்னென்ன உறவு முறைகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த உறவு முறைகளை நான் மூணு கேட்டகரியாக கிளாஸிஃபை பண்ணுறேன். ஸோ கேட்டகரி நம்பர் ஒன், அதாவது மூணு கேட்டகரியா கிளாசிஃபை பண்றேன். கேட்டகரி நம்பர் ஒன், கேட்டகரி நம்பர் டூ அண்ட் கேட்டகரி நம்பர் த்ரீ. ஸோ மூணு பகுதியா பிரிக்கிற உறவு முறைகளை, புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஒன்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த உலகத்துல உங்களுக்கு முதல் முதல்ல கிடைக்கக்கூடிய சொந்தம் யாருன்னு நினைக்கிறீங்க? ஸோ யோசிச்சு பாருங்களேன், எல்லாருமே சொல்லுவீங்க அம்மா. எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகில் முதல் முதல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொந்தம் வந்து அம்மா. நான் தமிழ் எழுதியது அம்மா, ஓகேங்களா? ஸோ அம்மாவிற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொந்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பா. மூன்றாவதாக கிடைக்கக்கூடிய சொந்தம் அண்ணன் தங்கச்சி. இந்த கதைலாம் வேணாம், நல்லா யோசிச்சு பாருங்க. நீ தான் குடும்பத்துக்கு முதல் குழந்தை அப்படின்னா யார் கிடைச்சிருப்பா? தாத்தா பாட்டி தான் கிடைச்சிருப்பா. ஸோ மூன்றாவது உறவு முறை வந்து தாத்தா பாட்டி. அதுக்கு அடுத்தது ஐந்து, இது உங்கள் அம்மா. உன்னை குழந்தையாக பிறக்கும்போது உனக்கு ஒரு அம்மா அப்பா, ஒரு தாத்தா பாட்டி. நெக்ஸ்ட் உனக்கே வந்து கூட பிறந்தவர்கள் வருவாங்க. அப்போது ஒரு ஆண் குழந்தையே கூட பிறந்துச்சுன்னா அண்ணனாக இருக்கலாம் அல்லது தம்பியாக இருக்கலாம். ஸோ ஆறாவது ஒரு முறை பெண் குழந்தையாக இருந்தால் அக்காவாக இருக்கலாம் அல்லது தங்கையாக இருக்கலாம். ஸோ இதெல்லாமே உறவு முறை. நீ பிறக்கும் பொழுது உனக்கு சுற்றி உருவாகக்கூடிய உறவு முறை. நீ வளருவேன் ஒரு காலகட்டத்தில் வளருவேன், வேலைக்கு போவேன், வேலைக்கு போனோடனே உனக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. இன்கேஸ் உனக்கு கல்யாணம் பண்ணும் பொழுது நீ ஆண் குழந்தையாக இருந்தால் உனக்கு வரப்போகிறவங்க மனைவி, இதே நீ ஒரு பெண்ணாக இருந்தால் வரப்போகிறவங்க கணவன், ஓகேங்களா? ஸோ அம்மா அப்பா தாத்தா பாட்டிக்கு அடுத்து அண்ணன் தம்பி அக்கா தங்கை, அடுத்தது என்ன சொல்லலாம், கல்யாணம் பண்ணும்போது மனைவி கணவன் அந்த மாதிரி ஒரு உறவு முறைக்குள்ளே நீங்கள் வருவீங்க. அடுத்து உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு குழந்தைங்க பிறக்கிறாங்களா, மகன் மகள். உங்களுக்கு குழந்தைங்க பிறந்தா உங்களை மகன் சொல்லுவீங்க, மகள்னு சொல்லுவீங்க. லாஸ்டா ஒரு கேட்டகரி, உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாம் குழந்தைங்களாம் பிறந்துட்டாங்க, அவங்களுக்கும் கல்யாணமாய் குழந்தைங்க எடுத்தீங்கன்னா லாஸ்ட் உறவு முறை தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பேரன் பேத்தி. இருங்க, அவசரப்படாதீங்க. எங்க சார் மாமா அத்தை என்ன கேள்வி கேட்கிற சித்தப்பன் பெரியப்பன் பெரிய ஆப்பா வைக்க போற அந்த பெரியப்பெல்லாம் காணோம்லாம் கேட்காதீங்க. அவங்களாம் நம்ம கேட்டகரி டூல கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் நான் என்ன எது வச்சு கேட்டகரி பண்ணியிருக்கேன்னா, நீ பிறப்ப, நீ இப்போ பிறக்கும் போது குழந்தை, வளர் பருவத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணும்போது நீ அப்பா அம்மான்ற தாய்மை ஸ்தான தடைவை, அதுக்கப்புறமா உனக்கு பசங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணும்போது நீ தாத்தா பாட்டி. அப்போ நீ ஒரு மூணு ஜென்ரேஷன் வர, பிறந்து ஆளாகி கல்யாணம் பண்ணி ஒரு ஜென்ரேஷன், கல்யாணம் பண்ணி அப்புறமா உனக்கு பசங்க பிறந்தோடனே அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பார்ப்பேன். ஸோ அது ஒரு ஜென்ரேஷன். உன்னுடைய மூணு ஜென்ரேஷன் வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்றது தான். நீ குழந்தையாக பிறக்கும்பொழுது உனக்கு ஒரு அம்மா அப்பான்னு கிடைச்சிருப்பாங்க,
நெக்ஸ்ட் அவங்களோட அப்பா அம்மாவை நீ தாத்தா பாட்டின்னு கூப்பிட்டு இருப்ப, உன் கூட பிறக்கிறவங்களை அண்ணன் தம்பி அக்கா தங்கைன்னு கூப்பிட்டு இருப்ப. அதுக்கு அடுத்தது உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ஆண் குழந்தை ஆணாக இருந்தால் மனைவின்றவங்க ஒருத்தர் வருவாங்க, பெண்ணாக இருந்தால் கணவன் ஒருத்தர் வருவாங்க. நெக்ஸ்ட் உனக்கு கல்யாணம் போறதுனே குழந்தைங்க பிறக்கும், மகன் அல்லது மகள் வருவாங்க. நெக்ஸ்ட் லாஸ்டா யார் வருவாங்க அவங்களுக்கும் நீ கல்யாணம் பண்ணி பார்த்தா பேரன் பேத்தியும் வருவாங்க. ஸோ இதெல்லாம் முதல் கேட்டகரி வந்துருச்சு. ஸோ இந்த இரண்டாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா கேட்டகரி நம்பர் 2, இவங்க தான் நமக்கு ஆவாத உறவு முறைகளே. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நீ வந்த உடனே நீ வேலைக்கு போயிட்டியா, படிச்சு முடிச்சுட்டல, எங்கே போக போற அப்படின்னு கேட்குற சொந்தங்களே இங்கே தான். ஸோ நம்ம அப்பா அம்மா கூட பிறந்த ஆண் அல்லது பெண்கள்லாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் எப்படி வந்து உறவு முறை வச்சு கூப்பிடணுன்றதே இந்த கேட்டகரி நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். இது நீ பிறந்து வளர்ந்து 3 பருவநிலைகளை அடையும் போது உன்னை சுற்றி வரக்கூடிய உறவு முறைகள். இது வர்றது வந்து நம்ம ரத்த சம்பந்தம், அதாவது வந்து கூட சொந்தக்காரங்கன்ற இவங்கெல்லாம் தான் கேட்டகரி நம்பர் 2 வருவாங்க. ஸோ யார் யாரெல்லாம் வராங்கன்னு பாருங்க. இப்போ அப்பா கூட பிறந்த ஆண் ஆணை என்னன்னு கூப்பிடலாம். அப்பா கூட பிறந்த ஆண் வந்து அப்பாவுக்கு பெரியவரா இருந்தா பெரியப்பா, அப்பாவுக்கு சின்னவரா இருந்தா சித்தப்பா. இதே அப்பா கூட பிறந்த பெண் அப்படி என்னன்னு கூப்பிடணும்னு பாத்தீங்கன்னா அத்தை. அப்பா கூட பிறந்த பெண்ணு அத்தை. ஸோ அப்பா கூட பிறந்த பெண்ணு அத்தை, அப்பா கூட பிறந்த ஆணை பெரியப்பா அல்லது சித்தப்பா. ஸோ அடுத்து அம்மா கூட பிறந்த ஆண், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அம்மா கூட பிறந்த ஆணை மாமா தாய் மாமன், ஓகேங்களா. அம்மா கூட பிறந்த ஆணை தாய் மாமன் கூப்பிடலாம். அம்மா கூட பிறந்த பெண்ணை என்ன கூப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா அம்மா விட பெரியவங்களா இருந்தா பெரியம்மா, அம்மாவை விட சின்னவங்களா இருந்தா சித்தின்னு சொல்லிடுங்க. சின்னம்மான்னு சொன்னீங்கன்னா நீங்க யாரு, சின்னம்மா யார் சார் அப்படின்னு என்னைய கேட்பீங்க, அந்த சின்னம்மா இல்லை, ஓகேங்களா. ஸோ என்னன்னு சொல்லிடுங்க, சித்தின்னு சொல்லிடுங்க. ஸோ அம்மாவை விட பெரியவங்களா இருந்தா பெரியம்மா, அம்மாவை விட சின்னவங்களா இருந்தா சித்தி. ஸோ அப்பா கூட பிறந்த ஆணை பெரியப்பா சித்தப்பா, அம்மா கூட பிறந்த ஆணை மாமா, அப்பா கூட பிறந்த பெண்ணு அத்தை, அம்மா கூட பிறந்த பெண்ணு பெரியம்மா சித்தி. இங்கிலீஷ்ல சிம்பிள்ங்க, யாரு கூடனா பிறந்துக்கோ, ஆணா இருந்தா அங்கிள், பெண்ணா இருந்தா ஆன்டி. அதுல என்ன வித்தியாசமா சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பேட்டர்னல், இங்கிலீஷ்ல இது மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவாங்க, பேட்டர்னல் மேட்டர்னல்னு சொல்லுவாங்க. எம்னா மதர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மதர் வழியா வர எல்லா சொந்தமுமே மேட்டர்னல் மேட்டர்னல் மேட்டர்னல்னு சொல்லுவோம். அப்பா வழியா வர எல்லா சொந்தத்தையுமே பேட்டர்னல் 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 பேட்டர்னல்னு சொல்லுவோம். அப்போ பேட்டர்னல் அங்கிள் அப்பா வழியா வரக்கூடிய அப்பா கூட பிறந்தவங்க, மேட்டர்னல் அங்கிள்னா அம்மா கூட பிறந்த ஆண், பேட்டர்னல் ஆன்டினா அப்பா கூட பிறந்த லேடி, மேட்டர்னல் ஆன்டினா அம்மா கூட பிறந்த லேடி. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அது இங்கிலீஷ்ல சிம்பிளா முடிஞ்சிடும் ஒரே வார்த்தையில. தமிழ்ல தான் நமக்கு 1008 சொந்தங்கள், நாத்தனார் கொத்தனாருன்னு, ஓகேங்களா. சரி, அப்பா அம்மா முடிஞ்சிடுச்சு. இதுக்கு அடுத்து என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு இந்த கேட்டகரி நம்பர் 2 பாத்தீங்கன்னா, ரெண்டு அழகான புது சொந்தங்கள், நீங்க கேள்விப்படாத சொந்தங்கள், நெஃப்யூ நீஸ். இதை நான் இங்கிலீஷ்லயே சொல்லிடுறேன். நீஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்ணை குறிப்பது, கேர்ள். பாய நெஃப்யூனா என்னன்னு பாத்தீங்கன்னா பாய குறிப்பது. ஸோ இதை நான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஐடியா சொல்றேன். தமிழ்ல இது என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மருமகன் அல்லது மகன் சொல்லுவாங்க. நீஸ்னா மருமகள் அல்லது மகள்னு சொல்லுவாங்க. என்ன சார் குழப்பறீங்க, மகனா மருமகனா? அதாவது இதை எப்படி புரிஞ்சுக்கலான்றதை முதல்ல பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு படம் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ கடைக்குட்டி சிங்கம் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க போய் விஜய் டிவி மறுபடியும் பாருங்க. இன்னும் ஒரு தடவை போட்டாலே 100வது வெற்றிகரமாக 100வது நாள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு போடுவான் அவனே, ஓகேங்களா. ஸோ கடைக்குட்டி சிங்கம் படத்துல கார்த்தி, கார்த்திக்கு 5 அக்கா தங்கச்சிங்க, எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்னென்ன, கார்த்தி கார்த்திக்கு வந்து எத்தனை சிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 சிஸ்டர் எல்லாருக்குமே தெரியும். அதில் ரெண்டு முறை பொண்ணுங்க இருப்பாங்க, சூரி ஒருத்தர், இவங்க தான் பெரிய பசங்களே, ஆக்சுவலாக பெரியவங்களாக காமிச்சிருப்பாங்க. ரெண்டு முறை பொண்ணு காமிச்சிருப்பாங்க, சூரியை காமிச்சிருப்பாங்க. ஸோ 5 சிஸ்டர்ஸ்க்குமே கார்த்தி தான் என்ன, தம்பி. அவனுக்கு ஒரு அக்கா பையன் வந்து சூரி, ஒரு ரெண்டு அக்காங்களுக்கு பொண்ணு வந்து ரெண்டு முறை பொண்ணுங்க, பிரியா பவானி சங்கர் இன்னொரு ஹீரோயின் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ கார்த்திக்கு சூரி என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா நெஃப்யூ, கார்த்திக் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா நீஸ். சொல்றது புரியுதா? கூட பிறந்த அக்காங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆணாக இருக்கும் பட்சத்தில் நீங்க நெஃப்யூன்னு சொல்லலாம், பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் நீஸ்ன்னு சொல்லலாம். அக்கான்னு இல்ல, கூட பிறந்தவங்க பசங்களே. இப்ப கூட எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, ஒரு அக்கா இருக்காங்க. இப்ப என் அண்ணாக்கும் பசங்க பிறந்திருக்காங்க, எங்க அக்காக்கும் பசங்க பிறந்திருக்காங்கன்னா எங்க அண்ணன் பசங்க ஆணா, எங்க அண்ணன் பசங்களும் சரி எங்க அக்கா பசங்களும் சரி, ஆணா இருந்தா என்னன்னு கூப்பிடுவேன், நீ நெஃப்யூன்னு கூப்பிடுவேன். இதே அவங்க ரெண்டு பேருக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் பெண்ணா இருந்தா என்னன்னு கூப்பிட்டுருப்பேன், நீஸ்ன்னு கூப்பிட்டுருப்பேன். புரியுதா வித்தியாசம்? இதுல இன்னொரு வித்தியாசம் இருக்கு, இங்கிலீஷ்ல நெஃப்யூ நீஸ் சிம்பிளா முடிஞ்சிச்சு, ஆனா தமிழ்ல மருமகன் சொல்லியிருக்கேன், மகன் சொல்லியிருக்கேன், மருமகள் சொல்லியிருக்கேன், மகள் அல்லது அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சிருக்கேன். சார் இங்கிலீஷ்ல சிம்பிளா நெஃப்யூ நீஸ் முடிச்சிருக்கீங்க, இதுல மட்டும் ஏன் சார் ரெண்டா வச்சிருக்கீங்க ட்விஸ்ட் அப்படின்னா இதுக்குதான் அர்த்தம் சொல்ல போறேன், புரியுதுங்களா. இப்போ கார்த்தி
ஃபார் எக்ஸாம்பிள் அந்த படம் வேணா இப்போ எங்கள் வீட்டு ஃபேமிலி கதையே சொல்கிறேன். எனக்கு ஒரு அண்ணா ஒரு அக்கா, அண்ணாக்கு இப்போ ரெண்டு பசங்க இருக்காங்க ஓகேங்களா. ஸோ நான் என்னன்னு கூப்பிட முடியும் அவங்கள, நெஃப்யூ, இங்கிலீஷில் சொல்கிறதா தான் நெஃப்யூ அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் தமிழில் கூப்பிட்றதா இருந்தால் ஏ என் பையன் மாதிரி, நீயும் என் பையன் மாதிரி தான்டா, இப்போ எங்க அண்ணன் பையனை போயிட்டு வா மகனே வான் தான் கூப்பிட முடியும், வா மருமகனேன்னு கூப்பிட முடியுமா? எனக்கு சப்போஸ் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அதை போய் எங்க அண்ணன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி தர முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா அவன் எனக்கு இன்னொரு பையன் மாதிரி மகன் தான் கூப்பிடணுமே தவிர அவனை நான் என்னன்னு கூப்பிடக்கூடாது, மருமகன்னு கூப்பிடக்கூடாது. ஆனா இதே எங்க அக்காவுக்கு ஒரு பையன் பிறந்து எனக்கு ஒரு பொண்ணு பிறந்துருந்துச்சுன்னா எங்க அக்கா பையனுக்கு எங்க என் பையன் என் பொண்ணு என்ன பண்ணிருக்கலாம், நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம், வா மருமகனே அவனை கூப்பிடலாம். இப்ப எங்க அக்கா பையனை நான் மருமகன் கூப்பிடலாம், ஆனா எங்க அண்ணன் பையனை நான் என்னன்னு கூப்பிட முடியும், மகன் தான் கூப்பிட முடியும். அதே மாதிரி எங்க அண்ணனுக்கு ஒரு பொண்ணு பிறந்துருந்துச்சுன்னா மகள் தான் கூப்பிட முடியும், எங்க அக்காவுக்கு ஒரு பொண்ணு பிறந்துருந்துச்சுன்னா மருமகளே வா மருமகளையும் கூப்பிட்டுருக்க முடியும். புரியுதுங்களா எப்படி வித்தியாசம் அப்படின்ட்டு? அதனாலதான் இந்த நெஃப்யூக்கு மருமகன் அல்லது மகன் சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா வித்தியாசம்? இங்கிலீஷ்ல சிம்பிளா நெஃப்யூ நீஸ்னு முடிஞ்சிடும் ஓகேங்களா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கேட்டகரி த்ரீ போயிடலாமா? ஸோ இந்த கேட்டகரி டூல என்னென்ன இருக்குன்றத பாத்துட்டீங்க, இப்ப கேட்டகரி த்ரீ போலாம். ஸோ கேட்டகரி த்ரீல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா லா ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, இங்க பாருங்க. ஸோ இந்த லா ஃபேமிலி அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. பிரதர் இன் லா, சிஸ்டர் இன் லா, மதர் இன் லா, ஃபாதர் இன் லான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கிலீஷ்ல சிம்பிளா லானா அதோட முடிஞ்சிடும், ஆனா தமிழ்ல தான் நிறைய இருக்குதுல ரிலேஷன்ஷிப். நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், இப்போ இது நீ வந்து மூணு ஜென்ரேஷன்ல வரக்கூடிய சொந்தங்கள், இது வந்து உங்க அம்மா அப்பா கூட பிறந்த சொந்தங்கள், அதன் மூலமா கிடைக்கக்கூடிய சொந்தங்கள், இங்க வர்றது சொந்தங்கள் தான் வித்தியாசமே. என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்க அம்மா வந்து கல்யாணம் ஆகி உங்க வீட்டுக்கு புதுசா வரக்கூடிய நியூ என்ட்ரி, உங்க அப்பா உங்க அம்மாவிற்கு புதுவிதமான சொந்தங்களை அறிமுகப்படுத்த போறார். என்னன்னா அவர்களுடைய அப்பா அம்மாவும் உங்க அம்மாவுக்கு தரப்போறார் புது சொந்தமா. ஸோ அந்த சொந்தங்கள் தான் அந்த லா ஃபேமிலியில சேரும். ஸோ இப்போ உங்க அம்மா புதுசா உங்க வீட்டுக்கு வராங்கன்னா முதல்ல அவங்க கிடைக்கக்கூடிய சொந்தங்கள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மாமியார், மாமனார் ஓகேங்களா. முதல்ல கிடைக்கக்கூடிய சொந்தம் அப்பாவோட அம்மாவை மதர் இன்லான்னு கூப்பிடுவாங்க, அப்பாவோட அப்பாவோ மாமனார் ஃபாதர் இன்லாம் கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் உங்க அம்மா வந்து அவங்களுக்குலாம் என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா, மருமகள் ஓகேங்களா, மருமகள். ஸோ அப்பா என்ன, அப்பா வந்து அதே மாதிரி அம்மா குடும்பத்துக்கு நியூ என்ட்ரி ஆனாங்கன்னா அவர் என்னன்னு கூப்பிடுவாங்க, அவங்கெல்லாம் மருமகன் சொல்லுவாங்களா. ஸோ சன் இன்லா, டாட்டர் இன்லா, ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க, அதுதான் லா ஃபேமிலி. ஸோ மாமியார், மாமனார், மருமகள், மருமகன், ஸோ இது ரெண்டு பேருக்குள்ள புது சொந்தங்களை நம்ம தர்றது. இதை தவிர்த்து நிறைய சொந்தங்கள் இருக்கு. இங்கிலீஷ்ல சிம்பிளா என்னன்னு முடிச்சிடுவேன்னா, பிரதர் இன்லா, சிஸ்டர் இன்லா. இப்போ என்னன்னா இந்த பிரதர் இன்லான்னா என்னன்னு தெரியுமா? இப்போ உங்க அம்மா நியூ என்ட்ரி உங்க அப்பா குடும்பத்துக்கு, உங்க அப்பா கூட பிறந்த பிரதர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் என்னன்னு கூப்பிடுவாங்க, சிம்பிளா பிரதர் இன்லான்னு கூப்பிட்டுருவாங்க. தமிழ்ல கூப்பிடுறதா இருந்தா மச்சினர், மைத்துனர் அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா. அதே மாதிரி உங்க அப்பா வந்து உங்க அம்மா கூட பிறந்த பிரதர்ஸை வந்து என்னன்னு கூப்பிடணும்னா மச்சான் அப்படின்னு கூப்பிடணும். ஆனா இங்க வந்து இங்கிலீஷ்ல பிரதர் இன்லா தான், நீ இங்கன்னா போய்க்கோ, அவன் இங்கன்னா வந்துக்கோ, யாரா இருந்தாலும் என்னதான் கூட பிறந்துட்டியா பிரதரா, ஸோ பிரதர் இன்லான்னு முடிச்சுப்பேன். இதே உங்க அம்மா கூட இப்போ உங்க அப்பா உங்க அம்மா வந்து நியூ என்ட்ரி ஃபேமிலிக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ உங்க அப்பா கூட பிறந்த ஒரு மூணு பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகுது, அவங்களுக்குலாம் ஒரு ஒய்ஃப் வராங்க, அவங்களெல்லாம் உங்க அம்மா என்னன்னு கூப்பிடலாம், சிஸ்டர் இன்லான்னு கூப்பிடலாம். தமிழ்ல வந்ததுன்னா ஓரகத்தி அப்படின்ற மாதிரி வரும். இதே உங்க அப்பா கூட பிறந்த ஒரு சிஸ்டர்னா நாத்தனார் தமிழ்ல வரும். ஆனா இங்கிலீஷ்ல அம்மா அப்பா கூட பிறந்த சிஸ்டரானா இருந்துக்கோ, இல்ல அப்பா கூட பிறந்த பிரதரு நீ ஒய்ஃபானா இருந்துக்கோ, எதுவா இருந்தாலும் என்னதான் சிஸ்டர் இன்லா. ஸோ இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்ல தமிழ்ல 1008 ரிலேஷன்ஸ் இருக்கு உள்ள, ஆனா நம்ம இங்கிலீஷ்ல சிம்பிளா பார்த்தா பிரதர் இன்லா, சிஸ்டர் இன்லா, இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா அதிகமா அது கேள்வியில வராது, இன்கேஸ் ரேர்ல தான் வரும். ஸோ இது மட்டும் முக்கியம், மாமியார், மாமனார், மருமகள், மருமகன். ஸோ என் மாமியார் மாமனார்னா யாரும் தெரியும், மருமகள் மருமகன்னா யாரும் தெரியும். சார் இங்க ஒரு மருமகன் இருக்கு, இங்க ஒரு மருமகன் இருக்கு, இங்க ஒரு மருமகள் இருக்கு, இங்க ஒரு மருமகள் இருக்கு, என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நிஜமாவே தாலி கட்டி கூட்டிட்டு வரவங்க ஓகேங்களா, கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரவங்கள தான் மருமகன் மருமகள், அது ஒரிஜினலா வரவங்க. இது வந்து முறைக்கு கூப்பிடுறது, முறைக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிற உரிமை. ஸோ மருமகனே மருமகளேன்னு கூப்பிடுறது, அதனால அந்த ரெண்டுத்துக்கும் அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மூணு கேட்டகரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் தான் நம்மளை சுத்தி இருக்கு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறமா நான் சொல்லக்கூடிய டைப்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். ஸோ டைப்ஸ்க்கு நம்ம போயிடலாம். குட், ஓகே. இப்போ நம்ம என்ன எடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி ட்ரீ டைப் தான் எடுக்க போறோம். ஸோ இந்த ஃபேமிலி ட்ரீல என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்றதெல்லாம் நீங்கள் கிளியராக புரிஞ்சுப்பீங்க. இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் அதில் நான் ரிலேட் பண்ணி காமிச்சிடறேன் எப்படி இருக்கும்னுட்டு. இதில் டவுட் கிளியர் ஆகிடுச்சுனாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், சம்ஸ்லாம் கொடுக்கும்போது சால்வ் பண்ணிடுவீங்க. குட், ஸோ ஃபஸ்ட்டு லிசன் பண்ணிக்கோங்க. ஏ பி ரெண்டு பேர் இருக்காங்க, நமக்கு ஏபிசிடி வேரியபிளை தான் பெரும்பாலும் பயன்படுத்துவானே.
இப்போ நம்மளுடைய பிளட் ரிலேஷனை பொறுத்த வரையும் மேல்னா நம்ம என்ன சொல்ல போறோம் பாத்தீங்கன்னா பிளஸ், ஃபீமேல்னா என்ன சொல்ல போறோம் பாத்தீங்கன்னா மைனஸ். அதாவது ஆணாக இருந்தால் பிளஸ் என்ற குறியீட்டில் குறிக்க போறோம், பெண்ணாக இருந்தால் மைனஸ் என்ற குறியீட்டில் குறிக்க போறோம். இப்ப ஏ வந்து பிளஸ் பி வந்து மைனஸ், இவங்க ரெண்டு பேரும் இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், புரியுதுங்களா? இவங்க ரெண்டு பேரும் என்னது? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி. இப்ப ஏக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அது யாருன்னு பாத்தீங்கன்னா சி டி. சின்றவர் அப்பா, டின்றவங்க அம்மா. பிக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அது யாருன்னு பாத்தீங்கன்னா இ அப்பா, எஃப் அம்மா. ஸோ புரியுதுங்களா? இப்போ பிளட் ரிலேஷன் நான் சால்வ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன், ஒரு குடும்ப மரம் போட்டிருக்கேன். ஏ பி இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி, நான் பிளஸ்னா ஆண் மகன் சொல்லிட்டேன், மைனஸ்னா பெண்ணுன்னு சொல்லிட்டேன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் திருமணம் ஆயிருக்கு. ஏவினுடைய அப்பா அம்மா சி டி, பியினுடைய அப்பா அம்மா இ எஃப். ஸோ சி டி வந்து சி அப்பா, டி அம்மா, இ அப்பா, எஃப் அம்மா. இப்போ இதில் பாருங்க, ஏவுக்கு அப்பா சி, ஏவுக்கு அம்மா டி, ஆனா பி இவங்களை என்னன்னு கூப்பிடணும்? மாமனார், மாமியார், ஏன்னா இவங்களுடைய ஒய்ஃப் தானே. அதே மாதிரி ஏவின் ஏ வந்து பியினுடைய கணவர், ஏ வந்து இவங்களை என்னன்னு கூப்பிடணும்? மாமனார், மாமியார்னு கூப்பிடணும். பியினுடைய கணவர் ஏ, ஏவினுடைய மனைவி பி, பிக்கு அப்பா இ, பிக்கு அம்மா எஃப், டிக்கும் சிக்கும் மருமகள் பி, இக்கும் எஃப்க்கும் மருமகன் ஏ, இவங்க ரெண்டு பேருக்கும் மகன் ஏ, இவங்க ரெண்டு பேருக்கும் மகள் பி. ஒரு ஆறு பேர் தான் இருக்கான், அந்த ஆறு பேருக்குள்ள இவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்கு. முதல்ல பார்க்கும் போதே நம்ம என்னென்னலாம் ரிலேஷன்ஷிப் அவங்கள வச்சு ஃபார்ம் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது குடும்பத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். இப்போ ஏ கூட பிறந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீன்ற ஒரு பிரதர், புரியுதுங்களா? பிளஸ்னா பிரதர்ன்னு சொல்லிட்டேன். ஹெச்ன்ற ஒரு சிஸ்டர், ஓகேங்களா? ஏ கூட பிறந்தது ரெண்டு பேர், ஜி ஒருத்தர், ஹெச் ஒருத்தர். ஜீன்றது பிரதர், ஹெச்ன்றவங்க சிஸ்டர். இப்போ அதே மாதிரி பி கூட பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா ஐ பிரதர், ஜே சிஸ்டர், புரியுதுங்களா? ஐ பிரதர், ஜே வந்து சிஸ்டர். இப்போ ஏ கூட பிறந்தது ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர், பி கூட பிறந்தது ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர். இப்போ இவங்க மூணு பேரும், இவங்க ரெண்டு பேருக்கு பசங்க, இவங்க மூணு பேரும் இவங்க ரெண்டு பேருடைய பசங்க, ஓகேங்களா? அப்போ ஜே வந்து ஈ என்னன்னு கூப்பிடுவாரு? அப்பா. ஐ வந்து ஏவை என்னன்னு கூப்பிடுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய அக்கா, அக்காவை கல்யாணம் பண்ணி வந்திருக்கக்கூடிய கணவர். ஸோ இவரை என்னன்னு கூப்பிடலாம்? மாமான்னு கூப்பிடலாம், புரியுதுங்களா? அப்படி இல்லையா இவரை என்னன்னு கூப்பிடலாம்? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பிரதர் இன்லா, ஓகேங்களா? இங்கிலீஷ்ல சிம்பிளா பிரதர் இன்லா. ஐக்கு ஏ பிரதர் இன்லா, ஏக்கு ஐ பிரதர் இன்லா. தன்னுடைய ஒய்ஃப் கூட பிறந்த பிரதர், ஸோ அவரையும் பிரதர் இன்லான்னு கூப்பிடலாம். தன்னுடைய அக்காவை கட்டிக்கிட்டவர், அவரையும் பிரதர் இன்லான்னு கூப்பிடலாம். ஆனா தமிழ்ல யோசிச்சு பாருங்க, ஐ வந்து ஏவை என்னன்னு கூப்பிடணும்னா தன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால மாமான்னு கூப்பிடலாம், ஏ வந்து தன்னுடைய ஒய்ஃபினுடைய பிரதர்ன்றதுனால மச்சான்னு கூப்பிடலாம். அதே மாதிரி ஏ வந்து ஜேவை என்னன்னு கூப்பிடணும்னு பாத்தீங்கன்னா தன் ஒய்ஃபினுடைய சிஸ்டர் மைத்துனி, ஓகேங்களா? மச்சுனிச்சி அப்படின்னு சொல்லலாம். இல்லையா ஏ வந்து ஜே வந்து ஏவை என்னன்னு கூப்பிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அதே மாமா தான், இவங்க ரெண்டு பேருக்கும் தன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால மாமான்னு கூப்பிடுவாங்க. இதே ஜியும் எச்சும் தன் அண்ணனுடைய ஒய்ஃப் என்னன்னு கூப்பிடுவாங்க? அண்ணின்னு கூப்பிடுவாங்க. இங்கிலீஷ்ல சிஸ்டர் இல்லா, சிம்பிளா முடிஞ்சிடும். தன் அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க ஒரு லேடியை சிஸ்டர் இல்லான்னு கூப்பிடுவாங்க. ஆனா தமிழ்ல பாருங்க, அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறதுனால அண்ணின்னு கூப்பிடுவாங்க. அதே பி வந்து தன்னுடைய ஹஸ்பண்டுடைய பிரதரை பிரதர் இல்லா, தமிழ்ல சொல்றதா இருந்தா மைத்துனர், ஓகேங்களா? தன்னுடைய ஹஸ்பண்டுடைய தங்கச்சி, இவங்களை வந்து என்னன்னு கூப்பிடணும் பாத்தீங்கன்னா நாத்தனார்னு கூப்பிடணும் தமிழ்ல. இங்கிலீஷ்ல சிம்பிளா சிஸ்டர் இல்லா, நீ எனக்கு சிஸ்டர் இல்லா, நான் உனக்கு சிஸ்டர் இல்லா, அந்த மாதிரி முடிஞ்சிடும். ஸோ தமிழ்ல தான் ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப், இங்கிலீஷ்ல சிம்பிளா முடிஞ்சிடும். ஸோ கன்ஃபியூஸ் ஆயிக்காத பாருங்க, இவங்க மூணு பேரும் இவங்க ரெண்டு பேருக்கு பசங்க, இவங்க மூணு பேரும் இவங்க ரெண்டு பேருக்கு பசங்க. ஸோ வந்து இவங்களை வந்து இவங்களுக்கு எத்தனை பையனுங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பையனுங்க, ஏன்னு ஒரு பையன், ஜீன்னு ஒரு பையன், எச்னு ஒரு பொண்ணு. இவங்க ரெண்டு பேருக்கு பியும் ஜேவும் பொண்ணுங்க, ஐ வந்து பையன். ஸோ இப்போ ரெண்டு பேர் குடும்பத்திலையும் கல்யாணமாகி இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆனதுனால இந்த ரெண்டு குடும்பமும் இணைந்து விட்டது. இப்படி இணைகிறதுனால தன்னுடைய ஹஸ்பண்ட் கூட பிறந்த ஜியை இவர் என்னன்னு கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதர் இன்லான்னு கூப்பிடுவாங்க. தன் ஹஸ்பண்ட் கூட பிறந்த சிஸ்டரை சிஸ்டர் இன்லான்னு கூப்பிடுவாங்க, மச்சினர், நாத்தனார். அதே தன்னுடைய ஒய்ஃபோட பிறந்த சிஸ்டர்ன்றதுனால மைத்துனின்னு கூப்பிடுவாங்க. தன் ஒய்ஃப் கூட பிறந்த பிரதர்ன்றதுனால மச்சினர்னு கூப்பிடுவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தன் அக்காவோட கணவரை மாமா, இவங்க ரெண்டு பேரும் தன் அண்ணனோட ஒய்ஃபை அண்ணி. இவ்வளோ ரிலேஷன்ஷிப் தாங்க இருக்கு. இன்னும் கொஞ்சம் குடும்பத்தை பெருசு பண்ணலாமா? இப்போ அடுத்து என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிருக்குல்ல, இவங்களுக்கு இப்போ குழந்தைங்க பிறக்குது. ஸோ கே அப்படின்ற ஒரு மகன், எல் அப்படின்ற ஒரு பொண்ணு, ஓகேங்களா? டாட்டர் சன், ஓகே. ஏக்கும் பிக்கும் ஒரு பசங்க பிறந்திருக்காங்க, கேன்னு ஒரு பையன், எல்னு ஒரு பொண்ணு.
ஓகே, இது வரைக்கும் குடும்பம் இப்ப பெருசாக்கிருக்கு. இந்த ரெண்டு பேர் ஆட் ஆனதுனால குடும்பத்துல எவ்வளவு சொந்தங்கள் ஆட் ஆயிருக்குன்னு பாருங்க. இப்ப இவங்களுக்கு எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா பேரம்பேத்தி. ஸோ இப்போ இவங்களுடைய அப்பா அம்மா தானே இவங்க எல்லாம் தாத்தா பாட்டின்னு கூப்பிட போறவங்க. அப்ப சியும் டிஇயும் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா தாத்தா யாருக்கு, கேக்கும் எல்லுக்கும். டியும் எஃப் என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா பாட்டி யாருக்கு, கேக்கும் எல்லுக்கும். ஸோ ஏவும் பியும் என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா யாருக்கு, கேக்கு எல்லுக்கு. இப்ப ஏபி பையன் யாரு, கே. ஏக்கும் பிக்கும் பிறந்த பெண் யாரு, எல். ஸோ இப்போ இவங்களுக்கு எல்லாம் பேரம் பேத்தி யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் பேரம் கே, இவங்களுக்கு எல்லாம் பேத்தி எல். ஸோ இதுவரையும் கிளியர் ஆகிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த டவுட் எதுவுமே இருந்திருக்காது யாருக்கும். யார் தாத்தான்னு தெரியும், யார் பாட்டின்னு தெரியும், யார் பேரன் தெரியும், யார் பேத்தின்னு தெரியும், யார் அப்பா அம்மான்றது தெரியும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா சேர்ந்துச்சுன்னா இந்த கேட்டகரி இவங்கெல்லாம் இவங்களை என்னன்னு கூப்பிடலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க இவங்களை என்னன்னு கூப்பிடலான்றத பார்த்துடலாம். ஸோ தன்னுடைய அப்பா, அப்பா கூட பிறந்த பிரதர் என்னன்னு கூப்பிடலாம், சித்தப்பா. சின்னவராக இருந்தா சித்தப்பா, பெரியவராக இருந்தா பெரியப்பா. தங்களுடைய அப்பா, அப்பா கூட பிறந்த லேடி என்னன்னு கூப்பிடணும், அத்தை. ஓகேங்களா. தன்னுடைய அம்மா பி, பி கூட பிறந்த பிரதர் ஐ. அப்ப தன்னுடைய அம்மா கூட பிறந்த பிரதரை தாய்மாமன், தன்னுடைய அம்மா கூட பிறந்த சிஸ்டரை சித்தி. சின்னவங்களா இருந்தா சித்தி, பெரியவங்களா இருந்தா பெரியம்மா. ஓகே, இப்ப இவங்க எல்லாம் என்னன்னு தெரிஞ்சிச்சா. ஸோ இவங்க இந்த கே எல்லாம் என்னன்னு கூப்பிடுவாங்க. ஸோ அண்ணனுக்கு பிறந்திருக்க பையன், அப்ப என்னன்னு கூப்பிடலான்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல நான் அப்பதான் சொன்னேன் அந்த கடைக்குட்டி சிங்கம் படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன்ல, கூட பிறந்தவங்க பசங்க வந்து ஆணா இருந்தா என்னன்னு கூப்பிடணும், பெண்ணா இருந்தா என்னன்னு கூப்பிடணும். ஸோ இவங்க எல்லாருமே தன் கூட பிறந்தவங்களுடைய பசங்க கே ஆணா இருக்கான், கே ஆணா இருக்கிறதுனால என்னன்னு கூப்பிடலாம், நெஃப்யூ. எல் பெண்ணா இருக்கு, பெண்ணா இருக்கிறதுனால என்னன்னு கூப்பிடலாம், நீஸ். புரியுதுங்களா சொல்றது? ஆண் மகன் என்றால் நெஃப்யூ, பெண் மகள் என்றால் நீஸ். கூட பிறந்திருக்கவங்களுடைய பசங்க ஆண்னா நெஃப்யூ, பெண்ணா நீஸ், அவ்வளவுதாங்க, சிம்பிள். ஸோ இதை இன்னும் நான் பெருசாக்க விரும்பல. நான் இது கிளாஸா இருந்ததுன்னா, ரியல் கிளாஸா இருந்ததுன்னா இன்னும் இவங்களுக்கு கூட மேரேஜ் பண்ணி குழந்தைங்க பிறந்து கொஞ்சம் இது பண்ணிருப்பேன். ஸோ இது சிம்பிளாவே முடிச்சுக்கலாம் ஆன்லைன் கிளாஸ்ன்றதுனால. ஓகே சரி, இப்ப நம்ம ஒரு கேள்விலாம் கேட்கலாமா? ஐ என்பவர், ஐ என்பவர் நல்லா பாத்துக்கோங்க, ஐ என்பவர் சி இருக்கு என்ன, சாரி இ இருக்கு என்ன உறவு, ஐ என்பவர் இ இருக்கு என்ன உறவு. நான் ஐ வந்து இக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்கேன். அப்ப இ வந்து ஐயை என்ன கூப்பிடணும், அதுதான் என் கேள்வி. அப்ப இ ஐயை என்ன கூப்பிடணும்னு பாத்தீங்களா, மகன். புரியுதுங்களா? ஏன்னா இவங்க ரெண்டு பேருடைய பசங்க தான் இவங்க மூணு பேர். அப்ப ஐ என்பவர் இக்கு என்ன உறவுன்னு பாத்தீங்கன்னா மகன். இதே கே என்பவர், கே என்பவர் சி இருக்கு என்ன உறவு, கே என்பவர் சி இருக்கு என்ன உறவு. அப்ப சி வந்து கேவை என்ன கூப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரன். சோ இவர் ஆண் மகன், இவங்களுடைய பேரன், தன் மகன் வைத்து பையன். ஓகேங்களா? சோ எல் என்பவர், எல் என்பவர் ஜி இருக்கு என்ன உறவு, எல் என்பவர் ஜி இருக்கு என்ன உறவு. சோ ஜி வந்து எல்ல என்ன கூப்பிடணும்னு பாத்தீங்கன்னா தன் அண்ணன் பொண்ணு, தன் அண்ணன் பொண்ணு என்னன்னு கூப்பிடணும், மகள். நீயும் எனக்கு ஒரு மகள் மாதிரிதாமா அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லையா இங்கிலீஷ்ல கூப்பிடறத என்னன்னு கூப்பிட சொன்னேன், நீஸ். ஓகேங்களா? அடுத்தது ஜே என்பவர் ஏவிற்கு என்ன உறவு, அப்ப ஏ வந்து ஜேவை என்னன்னு கூப்பிடணும், ஜே என்பவர் ஏவிற்கு என்ன உறவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒய்ஃப், ஒய்ஃப் கூட பிறந்த சிஸ்டர். ஸோ தமிழ்ல பாத்தீங்கன்னா மைத்துனி. ஓகேங்களா? இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா சிஸ்டர் இன் லா, சிஸ்டர் இன் லா. அடுத்தது ஈ என்பவர், ஈ என்பவர் ஏவிற்கு என்ன உறவு, ஏ வந்து ஈயை என்னன்னு கூப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமனார். ஓகேங்களா? மாம கேள்விகளே. ஸோ அதை நான் எப்படி எப்படிலாம் இருக்கும்னு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துறேன். அதோட கேள்விகள்லாம் தான் நான் கொஸ்டின் பேப்பர் ஃபார்மெட்டில் வச்சிருக்கேன். ஸோ அந்த கேள்விகளை நம்ம அப்புறமா சால்வ் பண்ணலாம், உங்களுக்கு கேள்வி டிஸ்பிளே ஆகும் சைடில். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டைப் ஒன் என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ட்ரீ டைப். ஓகேங்களா? ஃபேமிலி ட்ரீ டைப், குடும்ப மரம். அதாவது இப்போ நம்ம உருவாக்கணும் எல்லாம் ஒரு மரம் அந்த மாதிரி உருவாக்கணும். ஸோ இது எப்படி சார் இருக்கும் இந்த ஃபேமிலி ட்ரீ டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நிகழ்காலம் ப்ரெசன்ட், past, future. ஸோ இந்த மூணு ரிலேஷன்ஷிப்பை தான் நமக்கு கொடுக்க போகிறாங்க. அதாவது நிகழ்கால ரிலேஷன்ஷிப் யாரு, பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் யாரு, ஃபியூச்சர் ரிலேஷன்ஷிப் யாரு,
இதை தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கேத்த மாதிரி அம்புக்குறி போறதுக்கு வசதியா இருக்கும். நிகழ்காலம்னா அம்புக்குறி எப்படி போகணும்னா இந்த மாதிரி போடணும். நிகழ்காலம்னா சேம் சேம் ஜென்ரேஷன், அதனால ஆரோ மார்க் ஸ்ட்ரைட்டா இப்படிதான் வரணும். பாஸ்ட்னா ப்ரீவியஸ், அப்ப ஆரோ மார்க் மேல் நோக்கி போகணும். ஃபியூச்சர்னா எதிர்காலம், அப்ப ஆரோ மார்க் கீழ் நோக்கி வரணும், எதிர்காலத்தை நோக்கி போகணும். இந்த மூணு மாதிரி தான் நம்ம ஆரோ மார்க் போட்டே வரைய போறோம். சோ ஆன் நான் என்னன்னு குறிக்கணும்னு சொல்லிட்டேன், பாய்னா பிளஸ் கேர்ள்னா மைனஸ்ன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா, பாய்னா பிளஸ் கேர்ள்னா மைனஸ்னு சொல்லிட்டேன். ப்ரெசன்ட் டென்ஸ்னா ஆரோ மார்க் நேரா போகணும், பாஸ்ட் டென்ஸ்னா ஆரோ மார்க் இறந்த காலம் முன்னோக்கி போகணும், ஃபியூச்சர் டென்ஸ்னா ஆரோ மார்க் எதிர்காலம் எதிர்காலத்தை நோக்கி போகணும். ஸோ இந்த மாதிரி தான் ஆரோ மார்க்கை நம்ம போட போறோம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்னா யார் யாரெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்றத பாருங்க. ஸோ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய குளூல பிரதர், சகோதரன், சிஸ்டர், சகோதரி, ஒய்ஃப், மனைவி, ஹஸ்பண்ட், கணவர், இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் இருந்தா அவங்கெல்லாம் எந்த ஜென்ரேஷனை சேர்ந்தவங்க? ப்ரெசன்ட் டென்ஸ் சேர்ந்தவங்க. சமகாலத்து உறுப்பினர்கள், கணவன் மனைவி. எனக்கும் கணவருக்கும் வயசு எவ்வளவு வித்தியாசம் இருக்கும்? ஒரு 4 வயசு இருக்கும், 3 வயசு இருக்கும் கணவன் மனைவிக்கு வித்தியாசம். அப்ப அவ்வளவு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். இதே என்னுடைய அண்ணன் எனக்கு அப்படி வித்தியாசம் பாத்தீங்கன்னா 7-8 வயசுக்குள்ள இருக்கும், அப்படிதான் இருக்குமே தவிர. சோ அவங்களாம் யாரு இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரவங்க? பாஸ்ட் டென்ஸ்ல வர ரிலேஷன்ஷிப் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபாதர், மதர், கிராண்ட் ஃபாதர் தாத்தா, கிராண்ட் மதர் பாட்டி. சோ இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்ல வரக்கூடிய ரிலேஷன்ஷிப். அதாவது இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கொடுத்தா ஆரோ மார்க் நம்ம எப்படி நோக்கி போடணும்? மேல் நோக்கி போடணும். இந்த மாதிரி வார்த்தைகள் கொடுத்தா ஆரோ மார்க்கை இப்படி போடணும். சோ ஃபியூச்சருக்கு என்னென்ன போடலாம்னு பாத்தீங்கன்னா, சன் மகன், டாட்டர் மகள், கிராண்ட் சன் பேரன், கிராண்ட் டாட்டர் பேத்தி. சோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எல்லாம் கொடுத்தா, ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் கொடுத்தா எப்படி போடணும்? ஃபியூச்சர் எதிர்காலத்தை நோக்கி போடணும், ஆரோ மார்க்கு கீழ் நோக்கி போடணும். ஸோ நான் இப்போ ஒரு 4 வார்த்தை எழுதி போட்டிருக்கேன். இந்த 4 வார்த்தைகள் தான் கேள்வியில் பெரும்பாலும் இடம்பெறும். அதனால தான் இந்த 4 வார்த்தையை மட்டும் எழுதி போட்டேன். ஸோ நேராக போடணும்னா அப்போ என்னென்ன வார்த்தைகள்லாம் நமக்கு கேள்வியில் வரணும்? சகோதரன், சகோதரி, மனைவி, கணவன். ஸோ மேல் நோக்கி போகணும்னா என்னென்னலாம் வரலாம்னா, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, தாய், தந்தைன்னு சொல்லலாம். ஃபியூச்சர்ல என்னென்னலாம் வரலாம்னா, மகன், மகள், பேரன், பேத்தி. இப்படிலாம் வந்துச்சுன்னா ஆரோ மார்க்கு இப்படிலாம் தான் போடணும். இப்படிதான் நம்மளால எதை சால்வ் பண்ண முடியும், ஃபேமிலி ட்ரீ டைப்பை சால்வ் பண்ண முடியும். ஸோ அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, டைப் நம்பர் 2. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நம்ம கேள்வி போகும்போது இதெல்லாம் நான் எப்படி போடணும்ன்றத எக்ஸ்பிளைனோட பண்றேன். ஓகேங்களா, டைப் நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள். சிம்பிள் பிளட் ரிலேஷன், முக்கியமான பிளட் ரிலேஷன். ஏன்னா இப்பதான் இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல கேட்டுட்டே வரோம், இப்பதான் ஒவ்வொரு எக்ஸாம்ல கேட்கறான். ஓகேங்களா, சோ இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரத்த உறவை, ஒரு ரத்த சம்பந்தப்பட்ட உறவை வந்து ஒரு குறியீடா உங்களுக்கு கொடுக்க போறாங்க. இப்ப என்ன பண்ணிருப்பான்னா, ஏ டாலர் பி என்பது, ஏ டாலர் பி என்பது பி பி ஏவின் மனைவி ஆவார். இந்த மாதிரி கொடுத்துருவோம். புரியுதுங்களா சொல்றது? ஏ டாலர் பினா என்ன அர்த்தம்னா, பி என்பது, பி என்பவர், பி என்பவர் ஏவின் மனைவி ஆவார். இது ஏங்க, ஏவின் மனைவி ஆவார்னு கொடுப்பான். அப்போ பின்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஏவினுடைய ஒய்ஃப். அப்ப டாலர் என்ன குறிக்குது? ஒய்ஃப்ன்ற வார்த்தையை குறிக்குது. பின்றவங்க யாரு? ஏவுக்கு மனைவி. இந்த மாதிரி நம்ம சிம்பிள்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒழிக்கி வச்சிருப்பான். இப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு பின்னாடி இருக்கவங்க என்ன உறவுன்ற மாதிரி குறிக்குது. இதே இன்னொரு கேள்வி இப்படி கூட பிடிக்கலாம், ஏ ஸ்டார் பி என்பது, ஏ ஸ்டார் பி என்பது ஏ என்பவர் பியின் மகன் ஆவார். இந்த மாதிரியும் க்வெஸ்சன் கொடுப்பான். புரியுதுங்களா சொல்றது? ஏ என்பவர் பியின் மகன் ஆவார். அப்போ பிக்கு ஏ என்ன வேணும்? மகன் வேணும். அந்த மகனை குறிக்கக்கூடிய சிம்பிள் எதுனா ஸ்டார். அப்ப ஸ்டார் வந்துச்சுன்னா நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கணும்? மகன் புரிஞ்சுக்கணும். டாலர் வந்துச்சுன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும்? ஒய்ஃபுன்னு புரிஞ்சுக்கணும். சோ இது நல்லா லிசன் பண்ணுங்க, ஸ்டேட்மெண்ட்ல பி என்பவர் ஏவின் மனைவின்னு சொல்லியிருக்கான். அப்ப ரெண்டாவதா இருக்கவங்க முதல்ல இருக்கவங்களுக்கு மனைவின்னு அர்த்தம், அதாவது மனைவியா இருப்பாங்க. சோ இதுல என்ன கொடுத்துருக்கான்? முதல்ல இருக்கவங்க ரெண்டாவதா இருக்கவங்களுக்கு என்ன உறவு முறைன்னு கொடுத்துருக்கான். சோ கேள்வியை நல்லா படிச்சு அந்த சென்டென்ஸ்ல இருக்கிறத புரிஞ்சு அந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் அவங்க கொடுத்துருக்கானோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். இதுதான் சிம்பிள் பிளட் ரிலேஷன் சொல்லுவாங்க. சோ இதுக்கும் நாங்க ஒரு கேள்வி மாடல் வச்சிருக்கேன், அந்த கேள்வி பார்க்கும் போது உங்களுக்கு தெளிவா புரியும். அப்ப ஒரு சிம்பிள்ல கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணணும்? அது என்ன பிளட் ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். இன்னொன்னு கொடுக்குறேன், ஃபார் எக்ஸாம்பிள், பி ஆஷ் என் என்பது, பி ஆஷ் என் என்பது பி என்பவர், பி என்பவர் என்னின் கணவர் ஆவார்.
இந்த மாதிரி நான் ஒரு க்வெஸ்சன் கொடுக்குறேன், இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கொடுத்தா யாருக்கு யார் கணவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பி கணவர். ஓகேங்களா? ஆஷ்ன்றது எதை குறிக்குது? கணவர்ன்றதை குறிக்குது. இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா கேள்வி இது முன்னாடி கொடுக்குற ஹிண்ட்டுங்க, இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருவான். கேள்வியில் என்ன கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை வச்சு நான் சொல்கிறேன். B star A Ash C. இந்த மாதிரி ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணோம்னா, ஸ்டார்னா என்ன அர்த்தம், ஸ்டார்னா என்ன அர்த்தம்னு சொன்னா மகன், ஆஷ்னா என்ன அர்த்தம், கணவர். ஓகேங்களா? ஆஷ்னா கணவர், ஸ்டார்னா மகன் சொன்னேன். இப்போ இதை இருக்கிறத மறந்துருங்க, பி ஸ்டாரை மறந்துருங்க, ஏ ஆஷ் சியை மட்டும் பாருங்க. சி என்பவருக்கு ஏ என்ன வேணும், ஸ்டார் மகன் சொன்ன, சாரி ஆஷ்னா கணவர்னு சொன்னா அப்ப பின்னாடி இருக்கவங்களுக்கும் முன்னாடி இருக்கவங்க கணவர். அப்ப சிக்கு ஏ என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா கணவர். ஓகேங்களா? சிக்கு ஏ என்ன வேணும், கணவர். அப்ப இவருடைய கணவர் இவருனா ஏ கணவர், சாரி சைட்ல இங்க எழுதி போடுறேன், ஏ வந்து கணவர், சி என்னது மனைவி. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகேங்களா? சோ அடுத்தது சியை மறந்துருங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டு பேரை மட்டும் பாருங்க. இதுல இவங்களுக்கு என்ன வேணும், பி என்பவர் ஏவினுடைய மகன். அப்ப ஏக்கு ஒரு பையன் இருக்கான், அது யாருன்னு பாத்தீங்கன்னா பி. பையன் போது நான் பிளஸ் போட்டுக்கிட்டேன், அவங்க மகன். சோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ரிலேஷன் நான் என்ன பண்ணுவேன், சிம்பிளை வச்சு வரைவேன். புரியுதுங்களா? சோ அதுதான் இந்த மாதிரி கேள்விகள் கொடுப்பான். இது வந்து சும்மா உதாரணத்துக்கு இப்படி கொடுத்துருவான். வேரியபிள் அதே வேரியபிள் பி என்னதான் இருக்குமா கேள்வி இல்லைனா கண்டிப்பா இருக்காது. இந்த மாதிரி எதனா ஒரு வேரியபிள் கலந்து போட்டு கொடுப்போம். நம்ம தான் என்ன பண்ணணும், யார் யார் என்னென்ன ரிலேஷன்ஷிப்ன்றத கண்டுபிடிக்கணும். இது டைப் டூ, முக்கியமான டைப்பை இப்ப இப்ப ரீசெண்டா எக்ஸாம்ஸ்ல கேட்டுட்டு வரலாம். சோ அடுத்தது டைப் த்ரீ. ஓகேங்களா? சோ லாஸ்ட் டைப், இது வந்து ஈஸி டைப், ஆனா கொஞ்சம் எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிற டைப்பும் கூட. சோ என்னன்னா இது வந்து ஒரு உரையாடல் கான்வர்சேஷன் டைப்ல இருக்கும். அதாவது ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய உரையாடல் மாதிரி இருக்கும். அவங்க வந்து கேட்பாங்க, வடிவேலி போகிற படத்தில் சும்மாவே உட்காந்துருப்பான், அவங்ககிட்ட போயிட்டு ஏன்பா அங்கே போகிறவர் யாருப்பா அப்படின்னு கேட்டால், ஏண்டா நான் சும்மாவே உட்காந்துக்கிறேன், என்ன வேலை வாங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் நடந்திருக்காது. மேபி இது இது ஒரு காமெடி சீனாக வச்சிருக்கலாம். அது வேற யாரும் இல்லை, அங்கே போகிறவர் யாருன்னா என் மாமனாரோட, தங்கச்சியோட, ஒன்று விட்ட பொண்ணோட, ரெண்டு விட்ட மாப்பிள்ளையோட, கூட பிறந்த அக்காலோட அப்படின்னு எப்படி எப்படி இழுத்துட்டு சொந்தத்தை என்ன பண்ணலாம், கன்ஃபியூஸ் பண்ணி கொடுக்கலாம். போனது ஒன்றும் இல்லை, அவங்க ரியல் பையனாக கூட இருக்கலாம், ஆனால் இவர் என்ன பண்ணுவார், அப்படியே சுற்றி வளைச்சு சொல்கிறேன்ற பேரில் கேள்வி கேட்டவனை ஏண்டா கேள்வி கேட்க வச்சோம் அப்படின்ற அளவுக்கு குழப்பி விட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி உரையாடல் டைப்பில் இருக்கிறது தான் டைப் த்ரீ. ஸோ இந்த மூணு டைப்பில் இருந்து தான் கேள்விகள் இருக்கும். டைப் ஒன் வந்து ஃபேமிலி ட்ரீ. ஸோ எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம், இது மூணுத்தையும் வச்சு வரையிறதுன்னு சொன்னேன். எப்படிலாம் ஆரோ மார்க் போடணும்னு சொன்னேன். ஸோ நிகழ்காலத்தில் வர்றதா இருந்தால் யார் யாரெல்லாம் சொன்னேன், எதிர்காலத்துக்கு வர்றதா இருந்தால் யார் யாரெல்லாம் சொன்னேன், இறந்த காலத்துக்கு போகிறதுனா யார் யாருன்னு சொன்னேன். டைப் டூ வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் பிளட் ரிலேஷன், அதாவது ஒரு சிம்பிள் கொடுத்துருவோம், அந்த சிம்பிளுக்கு என்ன பிளட் ரிலேஷன்றத கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணணும்னு சொன்னேன். டைப் த்ரீ இந்த மாதிரி பேசுறது, உரையாடல் டைப். ஸோ இந்த மூணு டைப்பில் தான் ரத்த உறவுகளே இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைப்பையும் உன்னிப்பாக கேள்வி நாங்கள் சைட்டில் டிஸ்பிளே பண்ணுறோம், அதை டிஸ்பிளே பண்ணி அதில் இருக்கிறத படித்து படித்து சால்வ் பண்ணுங்கள், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். புரியுதுங்களா? போயிடலாங்களா, சால்வ் பண்ணலாங்களா? இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் எந்த டைப்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ட்ரீ டைப். ஓகேங்களா? அதாவது வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எப்படி எப்படிலாம் உறவு முறைகளை வச்சு வரையணுன்றது தான். ஸோ நான் இப்போ இந்த கேள்வியை மெதுவாக படித்து உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். ஒரு கேள்வி பொறுமையாக போகலாம், அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் ஸ்பீடாக போவேன், நீங்களும் எங்கூட ஸ்பீடாக வரணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீயின் சகோதரி எஸ். அப்போது பீயினுடைய சகோதரி தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாங்களா எப்படி வரைகிறதுனா, பீன்னு ஒருத்தர் இருக்காங்க, ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு கேரக்டர் இருக்கு. ஓகேங்களா? சகோதரின்னு சொல்லிட்டேன், சகோதரினா என்ன இதுன்னு சொன்னேன், பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காலம் சொல்லியிருந்தேன். அதனால தான் நான் நேரா போட்டிருக்கேன், ஆரோ மார்க்கு நேரா போட போறேன். பீனுடைய சகோதரி யாரு, எஸ். அப்போ பிக்கு எஸ் என்ன வேணும்னா சகோதரி, நான் எழுதிடுறேன் சகோதரின்றதை நான் என்ன பண்றேன், எழுதிடுறேன். அப்போ பீனுடைய சகோதரி யாரு, எஸ். அப்போ சகோதரின்னும் போது இவர்கள் பெண், ஒரு பெண். ஸோ பெண்ணுன்னும் போது நான் என்னன்னு பண்ணணும், மைனஸ் போன். குட், பீயின் சகோதரி எஸ். அப்ப நிகழ்காலம்னா நான் ஆரோ மார்க் நேரா போட போறேன், இவங்களுடைய சகோதரி இவங்க, அவங்க மைனஸ். ஆனா பி எய்தர் பிரதரா இருக்கலாம், சிஸ்டரா இருக்கலாம், நமக்கு தெரியாது. நல்லா ஞாபகம் வைங்க, இவங்களுக்கு இவங்க சகோதரி தான், ஆனா இவங்களுக்கு இவங்க எய்தர் பிரதரானா இருந்திருக்கலாம், சிஸ்டரா இருந்தா இருந்திருக்கலாம். கேள்வியில இன்னும் எதுவுமே சொல்லல, நம்ம இதுக்கு மேல படிச்சு படிச்சுதான் பார்க்க முடியும். ஓகேங்களா? அதனால எடுத்தோடனே சார் எனக்கு ஒரு கூட பிறந்த அண்ணன் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பிளஸ் போட்டுறாதீங்க, இல்ல எனக்கு கூட பிறந்த அக்கா தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மைனஸ் போட்டுறாதீங்க. இன்னும் எதுவுமே கேள்வியில சொல்லாத வரையும் நம்ம அவங்களுடைய ஜெண்டரை தீர்மானிக்க முடியாது. சோ அடுத்த குழு என்ன கொடுத்துருக்கானா, பியின் சகோதரர் கே. அப்ப பிக்கு ஒரு சகோதரர் இருக்கார், யாருன்னு பாத்தீங்கன்னா கே. கே தான் யாருன்னு பாத்தீங்கன்னா சகோதரர், பிரதர். ஓகேங்களா? சகோ, சகோன்னு எழுதிடுறேன்.
அப்ப பியினுடைய சகோதரர் கே, பியினுடைய சகோதரி எஸ். ஆனா பி ஆனா பெண்ணான்னு இன்னும் நமக்கு தெரியல. சோ நான் சகோதரன் போது பிளஸ் போட்டுக்கிட்டேன் கேக்கு. இப்ப அடுத்தது, அடுத்த குழு பாருங்க. எல்லின் மகன் கே. அப்ப கே யாருக்கு மகன் பாத்தீங்கன்னா, எல்லுக்கு மகனும், எல்லுக்கு மகன். நல்லா பாருங்க, எல்லுடைய மகன் கே. அப்ப எல்லுக்கு கே மகன்னா, இவங்க கூட பிறந்தவங்க எல்லாம் கூட யாருடைய பசங்களா தான் இருந்திருப்பாங்க, எல்லுடைய பசங்களா தான் இருப்பாங்க. மகன் அப்படின்னு சொல்லும் போது நான் எதிர்காலம் சொன்னேன்னா, அதனாலதான் நான் ஆரோ மார்க்க கீழ் நோக்கி போட்டிருக்கேன். எல்ல இருந்து ஆரோ மார்க்க கீழ் நோக்கி போட்டிருக்கேன். சோ எல்லுடைய மகன் கே, புரிஞ்சுதுங்களா? சோ ஆல்ரெடி இவர் வந்து சகோதரர் போது பிளஸ் தெரிஞ்சு போச்சு. சோ மகன் ரிலேஷன்ஷிப்பும் எழுதிக்கிட்டேன். ஆனா இந்த எல்லு அப்பாவானா இருந்திருக்கலாம், அம்மாவானா இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல, இன்னும் கேள்வியில எதுவும் சொல்லல. அடுத்த க்ளூ, எல் என்பவர் ஒய்யை மணந்து கொண்டார். இந்த எல்லு யார் கூட கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னா, ஒய் கூட கல்யாணம் பண்ணிருக்காராம். சோ ஒய்ய கூட போட்டுக்கிட்டேன். அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனா யார் ஹஸ்பண்ட் தெரியல, யார் ஒய்ஃப் தெரியல. ஏன்னா நமக்கு இப்ப வரையும் யாருடைய ஜெண்டருமே கன்ஃபார்மா தெரியல. ஓகே, ஜேயின் மகன் ஒய். ஓகே, இந்த ஒய் வந்து யாருடைய மகன் பாத்தீங்கன்னா, ஜேவினுடைய மகனா. இன்னும் மேல போதுங்க. ஓகே, இதை நான் கொஞ்சம் கீழே இறக்கே வரைகிறேன். ஓகே, ஜே வந்து ஜேவினுடைய மகன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒய். அப்ப ஜேக்கு ஒரு மகன் இருக்காரு, அவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒய். ஜேவினுடைய மகன் ஒய். அப்ப ஒய் வந்து மகன் சொல்லும் போது பிளஸ், நான் எதிர்காலம் சொல்லும் போதே ஆரோ மார்க்க கீழ் நோக்கி போட்டுட்டேனா. அப்ப ஜேவினுடைய மகன் ஒய். சோ ஒய் வந்து பிளஸ். அப்ப இவர் பிளஸ்ஸா இருந்தா, ஆணாக இருந்தால் எல் என்னவாக இருக்க வேண்டும், மைனஸ். ஓகேங்களா? அப்ப இவர் ஹஸ்பண்ட், இவங்க ஒய்ஃப். கிளியர் ஆயிடுச்சா? க்ளூ வச்சு கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். அடுத்து, ஒய்க்கு ஒரு மகளும் உள்ளார். ஒய்க்கு ஒரு பொண்ணு இருக்கான். ஒய்க்கு ஒரு பொண்ணு இருக்குன்னா எஸ். இப்ப இவங்க ரெண்டு பேரோட பசங்க தானே, இவங்க மூணு பேருமே. அப்ப ஒய்க்கு ஒரு மகள் உள்ளார்னா எஸ் தான் அந்த பொண்ணு. அப்ப பி என்னவா இருக்கணும், பையனா இருந்திருக்கணும். சோ பிளஸ். புரியுதுங்களா? எல்லாருடைய ஜெண்டரும் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு தெரியுதுங்களா? சோ இப்ப வரையும் நம்மளால யார் ஜெண்டர் கண்டுபிடிக்க முடியல, இன்னும் ஜே இது கண்டுபிடிக்க முடியல. அடுத்தது, ஜே என்பவர் சியை மணந்து கொண்டார். இந்த ஜேக்கு யார் கூட கல்யாணம் ஆயிருக்குன்னா, சி கூட கல்யாணம் ஆயிருக்கு. ஜே என்பவர் யாரை கல்யாணம் பண்ணிருக்காரு, சி கல்யாணம் பண்ணிருக்காரு. சி கூட கல்யாணம் ஆயிருக்கு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனா யார் ஹஸ்பண்ட், யார் ஒய்ஃப்னு தெரியல. அடுத்தது, டியின் சகோதரர் கே. இங்க டி இருக்காங்களா பாருங்க, இருக்கு இல்ல, ஆனா கே இருக்காரா? டியின் சகோதரர் கே. அப்ப இந்த கே யாருக்கு சகோதரர்னு பாத்தீங்கன்னா, டிக்கு சகோதரர். நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன், ஏன்னா இவங்க எல்லாருமே கூட பிறந்தவங்க தானே. அப்ப கே கூட பிறந்தாருன்னா சொன்னா என்ன, எஸ் கூட பிறந்தாருன்னு சொன்னா என்ன, கேவினுடைய சகோதரர் தான் யாரு, டி. அப்ப இவங்களும் சகோதரர். சோ சமகால ஜெனரேஷன், பிரசன்ட் டென்ஸ் இருந்ததுனால ஆரோ மார்க் நேமே போட்டுக்கிறேன். சோ இந்த இடத்துல பிளஸ், சகோதரர் போது ஆண் மகன், சோ பிளஸ் போட்டுக்கிட்டேன். அடுத்தது, டி என்பவர் டீயை மணந்து கொண்டார். இந்த டி, டிக்கு யார் கூட கல்யாணம் ஆயிருக்குன்னா, டி. சோ இவர் ஆண் ஆல்ரெடி. அப்ப டி வந்து என்னவா இருந்திருப்பாங்க, பெண்ணா இருந்திருப்பாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. சோ இதுதான் நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு ஒரு பிளட் ரிலேஷன். வரைஞ்சது புரியுதுங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, பியின் சகோதரி எஸ் சொன்னாங்க. அடுத்தது என்ன சொன்னாங்க, பியின் சகோதரர் கே சொன்னாங்க. சோ இவங்களுடைய சகோதரி எஸ் மைனஸ் போட்டுக்கிட்டேன், இவங்களுடைய சகோதரி கேனா பிளஸ் போட்டுக்கிட்டேன். சோ இதை வரைஞ்சிட்டேன். அடுத்து, கே யாருடைய மகன் சொன்னாங்க, எல்லனுடைய மகன் சொன்னாங்க. சோ எதிர்காலம் ஆரோ மார்க்க கீழே நோக்கி போட்டுக்கிட்டு மகன் எழுதிக்கிட்டேன். எல் ஒய்யை திருமணம் செய்து கொண்டாரும் போட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு கண்டுபிடிச்சேன். ஆனா யார் யார் ஹஸ்பண்ட் யார் ஒய்ஃப்னு தெரியாம இருந்த சூழ்நிலையில ஜேவினுடைய மகன் ஒய்ன்னு சொன்னாங்க. அப்ப ஜேக்கு ஒரு புள்ளா இருக்கும், அது ஒய்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அப்ப இது புள்ளையா இருந்தா அது கண்டிப்பா இது பொண்ணா இருக்கும் தெரிஞ்சிச்சு. சோ பிளஸ் போட்டேன், இங்க மைனஸ் போட்டேன். அப்ப இவர் ஹஸ்பண்ட் இவர் ஒய்ஃப்னு கண்டுபிடிச்சேன். நெக்ஸ்ட், ஜே சி மணந்து கொண்டாருன்னு சொன்னாங்க. அப்ப ஜேவும் சியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு போட்டேன். நெக்ஸ்ட், கேக்கு ஒரு சகோதரன் இருக்கார், அவர் தான் டீன்னு சொன்னாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் நாலு பசங்க இருக்காங்க, டி போயிட்டேன். நெக்ஸ்ட், டி டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க, முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட், ஒரு க்ளூ கொடுத்துருந்தான், ஒய்க்கு ஒரே ஒரே பொண்ணு தான் இருக்குதுன்னு சொன்னா, அப்ப எஸ் தான் அந்த பொண்ணுனா, பி வந்து என்னவா இருந்திருக்கும், பிள்ளையா தான் இருந்திருக்கும்னு கண்டுபிடிச்சிட்டேன். சோ இதுதான் அந்த ஃபேமிலி ட்ரீ, தெரிஞ்சிச்சுங்களா? இப்ப ஜேசி தாத்தா பாட்டி, எல் ஒய் அப்பா அம்மா, நாலு பசங்க, ஒரு பையனுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிருக்குது, இதுதான் ஃபேமிலி. சரி, கேள்வி இதுல இருந்தாங்க கேட்டிருக்கான் பாருங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கொடுத்துருக்கானா, பி என்பவர் சியின் சகோதரராக இருந்தால். அப்போ பின்னு ஒரு சகோதரர், சிக்கு வந்து ஒரு சகோதரர் இருக்காருங்க. சகோனா பிரசன்ட் ஜென்ரேஷன் தானே. சோ நேராவே போட்டுக்கிறேன், பி என்பவர் சியின் சகோதரராக இருந்தால், அதாவது பின்னு ஒருத்தர் சிக்கு சகோதரராக இருந்தால், ஜே என்பவர் பிக்கு என்ன உறவு முறை ஆவார்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஜேவை என்ன கூப்பிடணும் அப்படின்னு போட்டு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, சிக்கு ஒரு கூட பிறந்த பிரதர் இருக்காங்க, இவர் வந்து ஜேவை என்னன்னு கூப்பிடணும், இதுதான் கேள்வி. நல்லா பாருங்க, ஜேவும் சியும் ஆனா பொண்ணா இதுவரையும் என்னால கண்டுபிடிக்க முடியல. சப்போஸ்
இவங்க லேடியா இருந்து இவங்களுக்கு ஒரு பிரதர் இருந்திருந்தா இவரை மாமான்னு கூப்பிட்டுருக்கலாம், அக்கா கணவர்னு. இவர் ஆனா இருந்து இது வந்திருந்தா இவர் அண்ணின்ல கூப்பிட்டுருக்கணும். ஸோ ஜேக்கு வந்து ஜெண்டர் தெரியல, ஜேவும் யார் ஹஸ்பண்ட் யார் ஒய்ஃப்னு எனக்கு இதுவரையும் தெரியல. அதனால இந்த கேள்விக்கு முதல் கேள்விக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தரவுகள் போதவில்லை. ஓகேங்களா, டேட்டா இன்சஃபிஷியன்ட். எனக்கு கொடுத்துருக்கிற தரவுகளை வைத்து என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதுதான் கேள்வியினுடைய பதில், புரியுதுங்களா? ஸோ செவன்த் குவஷன், எஸ்ஸுக்கு டி என்ன உறவு முறை ஆவார்? எஸ்ஸுக்கு டி என்ன உறவு முறை? இந்த எஸ் போய் டி என்னன்னு கூப்பிடணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ஸுக்கு டி என்ன உறவு முறைன்னு கேட்டிருந்தா, கேள்வியில முதலில் வருபவர்கள் இரண்டாவதா வருபவர்களை என்னன்னு கூப்பிடணும்ன்றது அர்த்தம். எஸ்ஸுக்கு டி என்ன உறவு முறை? எஸ்ஸுக்கு டி என்னங்க வேணும்? தன் கூட பிறந்த பிரதர், பிரதரனுடைய ஒய்ஃபை என்னன்னு கூப்பிடணும், சிஸ்டர் இன்லான்னு கூப்பிடணும். ஸோ இங்க ஆப்ஷன் வச்சிருக்காங்க, அண்ணின்னு வச்சிருக்காங்க. ஸோ அண்ணின்னு கூப்பிடலாம். எஸ்ஸுக்கு டி என்ன உறவு முறையாவார்? அண்ணி, தன் அண்ணனுடைய ஒய்ஃபு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது, ஜட் என்பவர் டீயின் மகளாக இருந்தால், மூன்றாவது க்வெஸ்சன் பாருங்க. ஜட் என்பவர் டீயின் மகள், அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறக்குது. ஜட் என்பவர் டீயின் மகளாக இருந்தால், மகளாக இருந்தால் பி என்பவர் ஜட்டுக்கு என்ன உறவு முறைன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதுதான் ஜட்டுனா, இந்த ஜட்டு வந்து பி என்னன்னு கூப்பிடணும். பி என்பவர் ஜட்டிற்கு என்ன உறவு முறைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தன்னுடைய அப்பா, அப்பா கூட பிறந்த பிரதர், பி ஒன்னா தானே பிறந்தாரு, பிரதர். அப்பா கூட பிறந்த பிரதர் என்னன்னு கூப்பிடலாம், சிறிய தந்தை அல்லது பெரிய தந்தை. ஆப்ஷன் எப்படி வச்சிருக்கான் பாருங்க, சிறிய தந்தை, தந்தை, அத்தை, சிறிய தந்தை அல்லது பெரிய தந்தை. இதுல யார் பெரியவங்க நமக்கு தெரியல, ஓகேங்களா? டி பெரியவனா இருந்திருக்கலாம், இல்ல பி பெரியவனா இருந்திருக்கலாம். சோ சித்தப்பான்னு கூப்பிட்டுருக்க முடியாது கண்டிப்பா. தந்தை இல்ல, ஏன்னா தந்தை தான், அப்பா தான் டி ஆச்சு, அத்தை கிடையாது, ஏன்னா இது ஒரு ஆண் மகன், அத்தையும் கூப்பிட்டுருக்க முடியாது. சோ ஃபோர்த் ஆப்ஷன், சிறிய தந்தையா இருந்திருக்கலாம் அல்லது பெரிய தந்தை, தட் மீன்ஸ் பெரியப்பா ஆர் சித்தப்பாவா இருந்திருக்கலாம். சோ ஜட் இவங்களை என்னன்னு கூப்பிட்டுருக்கோம், பெரியப்பா அல்லது சித்தப்பான்னு கூப்பிட்டுருக்கோம். குட். கேள்வி எண் 17-21, அந்த கேள்வி பாருங்க. ஏ பி சி டி இஎஃப் மற்றும் ஜி என்ற 7 நபர்கள் ஒரு குடும்பத்தில் உள்ளனர். அதாவது இது முக்கியமான கேள்விங்க, இந்த மாதிரிலாம் தான் இப்ப பிசி எக்ஸாம்ல கேட்கறான். இது ஒரு கேள்வி சால்வ் பண்ணா அதுலயே 5 கேள்வி கேட்டிருப்பான். இப்ப 17-21, 17, 18, 19, 20, 21 கேள்வி, 5 மார்க் எடுக்கலாம். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ பி சி டி இஎஃப் ஜி என்ற 7 பேர் ஒரு குடும்பத்தில் உள்ளனர். ஓகே, அடுத்து அவர்களில் 2 பேர் வழக்கறிஞர்கள். இதுல 2 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா லாயர், ஓகேங்களா? 2 பேர் லாயர்ஸ். அடுத்தது 2 பேர் ஆசிரியர்கள், 2 பேர் டீச்சர்ஸ், ஓகேங்களா? 2 பேர் டீச்சர்ஸ். அடுத்தது ஒரு மருத்துவர், 1 டாக்டர், ஓகேங்களா? ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர் பொறியாளர், மற்றொருவர் பொறியாளர் சொல்லியிருக்கான், ஒரு இன்ஜினியர். இன்ஜினியர் அங்க கூட கம்மியா தான் படிக்க வச்சிருக்காங்க. ஸோ 2 லாயர், 2 டீச்சர், 4 பேர், 6 பேர், இன்னும் ஒருத்தர் என்னன்னு தெரியல. மீதமுள்ள ஒருவர் நாவல் ஆசிரியர். ஸோ இன்னும் ஒருத்தர் என்னன்னு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாவல் எழுதுறவரான், ஓகேங்களா? நாவல் ரிட்டர்ன் பண்றவர். ஸோ ஓகே, அப்போ 7 பேர் இருக்காங்க ஒரு குடும்பத்தில், 2 பேர் லாயர், 2 பேர் டீச்சர், ஒருத்தர் டாக்டர், ஒருத்தர் இன்ஜினியர், ஒருத்தர் நாவல் ஆசிரியர். 2 தம்பதியினர் அக்குடும்பத்தில் உள்ளனர். அப்ப அந்த குடும்பத்துல 2 மேரிட் கப்புள்ஸ் இருக்காங்க, ஓகேங்களா? கல்யாணமான ஜோடிகள் வந்து எத்தனை பேர்? 2 பேர். ஓகே, ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த 7 பேர்ல கல்யாணமான அந்த 2 ஜோடி யாரு? யார் யார் லாயர், யார் யார் டீச்சர், யார் டாக்டர், யார் இன்ஜினியர், யார் நாவல் ஆசிரியர், எல்லாமே நம்ம தான் கண்டுபிடிக்கணும், பொறுமையா கண்டுபிடிக்கலாம். சோ போயிடலாங்களா? ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க, நாவல் ஆசிரியரான டி ஆசிரியரை மனம் புடித்துள்ளார். ஓகே, அப்போ நாவல் ஆசிரியர் ஒருத்தர் தான் இருக்காங்க, அது யாருன்னு க்ளூலே கொடுத்துட்டான், டி தான் நாவல் ஆசிரியர். அப்ப டின்ற நாவல் ஆசிரியர், நல்லா எழுதிக்கோங்க, டின்ற நாவல் ஆசிரியர், நான் நாவல்னு மட்டும் போட்டுக்கிறேன், இவர் யாரை கல்யாணம் பண்ணியிருக்கிறாராம்? ஒரு ஆசிரியர் டீச்சரை கல்யாணம் பண்ணியிருக்கார். ஆனா டி வந்து ஆனா பெண்ணா அவன் சொல்லல, டி என்ற நாவலாசிரியர் ஆசிரியரை மனம் முடித்துள்ளார் தான் சொல்லியிருக்கான். நாவலாசிரியர் பெண் அல்ல, அடுத்த குழு கொடுத்துருக்கான் பாருங்க, நாவலாசிரியர் பெண் அல்ல. அப்ப இவர் பெண்ணா இல்லைன்னா என்னவா இருந்திருக்கணும்? ஆண். அப்ப இவர் திருமணம் முடித்த இந்த ஆசிரியர் தான் பெண்ணா இருந்திருக்க வேண்டும். சோ பிளஸ் மைனஸ். அடுத்தது ஆசிரியராக உள்ள ஏ, அடுத்த குழு பாருங்க, ஆசிரியராக உள்ள ஏவை வழக்கறிஞரான சி மனம் முடித்துள்ளார்.
சார் ஆசிரியர் டி ஒய்ஃப் நீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ஆசிரியராக உள்ள ஏ வழக்கறிஞரான சி மனம் முடித்துள்ளாருன்னு சொல்றீங்க எல்லாம் கேட்காதீங்க. எத்தனை ஆசிரியர் இருக்காங்க நமக்கு? ரெண்டு ஆசிரியர் இருக்காங்கல்ல. சோ ஒரு ஆசிரியர் டி கல்யாணம் பண்ணிக்கிட்டார், இன்னொரு ஆசிரியர் யாருங்க? இன்னொரு ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏ. ஆசிரியரான ஏவை வழக்கறிஞரான சி மனம் முடித்துள்ளார். அப்ப சி வந்து வழக்கறிஞர், ஓகேங்களா? சி வழக்கறிஞர், அவர் தான் மனம் முடித்துள்ளார். அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இதுல நான் கண்டுபிடிச்சிட்டேன், டி தான் ஹஸ்பண்ட், ஆசிரியர் ஒய்ஃப்னு. ஆனா இதுல இந்த ஆசிரியர் ஒய்ஃபா இல்ல வழக்கறிஞர் ஒய்ஃபான்னு இன்னும் தெரியல. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. அப்ப திருமணமான ரெண்டு ஜோடிகள், ஒன்னு டி கூட யாரோ, இன்னொன்னு சிஏ. முடிஞ்சிச்சா? ஓகே, அடுத்தது க்ளூ பாருங்க. இரண்டு வழக்கறிஞர்களுமே பெண்கள். அப்ப வழக்கறிஞர் எல்லாருமே பெண்கள்னா இந்த வழக்கறிஞர் பெண். அப்ப இந்த ஆசிரியர் என்னவா இருந்திருப்பார்? பிளஸ். அப்ப ஏ ஒரு ஆண்மகன், அவர் சி வழக்கறிஞரை கல்யாணம் பண்ணியிருக்கார். இப்ப இந்த குடும்பத்தினுடைய பிரச்சனை ஓரளவுக்கு ஒழிஞ்சிச்சு. அடுத்தது டி என்பவரை ஜி மனம் முடித்துள்ளார். டி யார் கல்யாணம் பண்ணிருக்காங்க? ஜி. அப்ப ஜி தான் இன்னொரு ஆசிரியர். முடிஞ்சிச்சா? அப்ப டிஜி ஒரு ஜோடி, சிஏ ஒரு ஜோடி, கல்யாணமான ரெண்டு ஜோடி முடிஞ்சிச்சு. அப்ப எத்தனை பேர், எத்தனை யார் யார் அந்த கல்யாணமான ஜோடினு கண்டுபிடிச்சிட்டு எனக்கு ஓவர். டீச்சர் ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிட்டா ஏ ஒரு டீச்சர், ஜி ஒரு டீச்சர், டீச்சரும் ஓவர். நாவலாசிரியர் கண்டுபிடிச்சிட்டா டி தான் நாவலாசிரியர், அதுவும் ஓவர். இப்ப நான் கண்டுபிடிக்க வேண்டியது டாக்டர் யார், இன்ஜினியர் யார், லாயர் யார், அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன தொடர்பு, இதை தான் கண்டுபிடிக்கணும், போயிடலாங்களா? சோ பி என்பவர் ஈக்கு அத்தையாவார். ஓகே, இதுல யாருமே சம்பந்தப்படாத ரெண்டு பேர் வந்திருக்காங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா பி. பின்றவர் ஈக்கு என்ன வேணுமா? அத்தை. அப்ப ஈக்கு அத்தை பி. அப்ப பி அத்தைன்னும் போது என்ன வந்துடும்? லேடி மைனஸ். நான் தனியா எழுதி வச்சுக்கிறேன், குடும்பம் ரிலேட் பண்ணதுன்னா சேர்த்துக்கிறேன். பி என்பவர் யாருக்கு? அத்தை. ஈக்கு அத்தை. ஓகே, நாவலாசிரியரின் பேத்தி தான் ஈ ஆவார். அப்புறம் ஈ வந்து யாருடைய பேத்தின்னு பாத்தீங்கன்னா நாவலாசிரியருடைய பேத்தி. சோ குடும்பம் இப்பதான் ஷஃபுல் ஆக போகுது. நான் திருத்தி வரைகிறேன் இந்த பக்கம், ஓகேங்களா? சோ இதை அழிச்சிடுறேன், இதை அழிச்சிட்டு இந்த பக்கம் வரைகிறேன். ஆல்ரெடி நமக்கு ஒரு ஜோடி இருக்கு, யார் அந்த பக்கம் எழுதுனேன்? ஏன்னு ஒரு ஜோடி, சின்னு ஒரு ஜோடி எழுதியிருந்தேன். சி ஆசிரியர், அவர் வந்து பிளஸ், இவங்க வந்து ஒரு வழக்கறிஞர், இவங்க மைனஸ். அழிச்சதை இங்க எழுதிடுறேன். இப்ப டியினுடைய பேத்தி தான் ஈன்னு சொல்லிட்டான். அப்ப இவங்க தான் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்களா இருந்திருப்பாங்க, தாத்தா பாட்டி. சோ இவன் நாவல், ஜி வந்து யாரு? டீச்சர், ஆசிரியர். சோ இவர் பிளஸ், இவங்க மைனஸ், இவங்க பேத்தி தான் இ, ஓகேங்களா? சோ இ வந்து பேத்தின்னும் போதே நான் மைனஸ் போட்டுறேன். இப்போ குடும்பத்தை, ஒழுங்கான திருத்தப்பட்ட குடும்பத்தை இங்க தான் வரைய போறேன். அப்ப இவங்களுக்கு யாரோ ஒரு பசங்க இருந்திருக்காங்க, அந்த பசங்க வயித்துல பிறந்தது தான் இ, ஓகேங்களா? சோ அடுத்தது ஆசிரியராக உள்ள ஆணின் மகன் எஃப் ஆவார். ஆசிரியராக உள்ள ஆணின் மகன் எஃப். சோ நம்ம கிட்ட ரெண்டு ஆசிரியர் இருக்காங்க, ஒரு ஆசிரியர் லேடி, இன்னொரு ஆசிரியர் ஆண் மகன் பிளஸ். அப்ப ஆசிரியராக உள்ள ஆணின் மகன் தான் எஃப். அப்ப ஏவுக்கும் சிக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அது யாருன்னு பாத்தீங்கன்னா எஃப், ஓகேங்களா? ஆசிரியராக உள்ள ஆணின் மகன் எஃப். சோ சியினுடைய ப்ரொஃபஷன் ஆசிரியர்னு சொல்லிட்டேன், ஏவினுடைய ப்ரொஃபஷன் வழக்கறிஞர், லாயர்னு சொல்லிட்டேன். இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜோடி, இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜோடி, ஓகேங்களா? சோ ஆசிரியராக உள்ள ஆணின் மகன் எஃப், இதுவும் முடிச்சிட்டேன். சோ மகன் சொல்லும் போது என்ன ஆயிடும்? பிளஸ், ஓகேங்களா? மகன் சொல்லும் போது பிளஸ். அடுத்தது எஃபிற்கு ஒரு சகோதரி உள்ளார். இதோங்க பக்கத்திலே உட்கார வச்ச பாருங்க, அதுக்குதான். சோ எஃபினுடைய சகோதரி தான் யாரு? இ. சோ ரெண்டு பேரும் தான் என்னவா இருந்திருப்பாங்க? கூட பிறந்திருப்பாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு இவங்க பையனா இருந்திருக்கணும், அவங்களுக்கு இவங்க பிறந்திருக்கணும். பாருங்க செட் ஆகும். எஃபிற்கு ஒரு சகோதரி உள்ளார், பக்கத்திலே போட்டேன். மருத்துவராக உள்ளவர் ஆண் ஆவார். யாரோ ஒரு ஆண் தான் கண்டிப்பா என்னவா இருக்கணும்? டாக்டரா இருக்கணும். சரி, யாருன்னு பார்க்கலாம். அடுத்தது பி மற்றும் எஃப் ஆகிய இருவரும் வழக்கறிஞர்கள் அல்ல. பி மற்றும் எஃப் ஆகிய இருவரும் வழக்கறிஞர்கள் அல்ல. சோ இதை நான் அழிச்சிட்டு கொஞ்சம் தலை தொலைவா எழுதுறேன். இ எஃப், இவனுடைய மகன் சொல்லிட்டேன்னா, இவங்க சகோதரின்னு சொல்லிட்டேன்னா, ஆல்ரெடி பேத்தி எஃப்னு சொல்லும் இன்னு சொல்லும் போதே நான் இங்க மைனஸ் போட்டு வச்சுட்டேன். இவங்களுக்கு அத்தை தானே பி, அப்ப பின்றவங்க அத்தை. சோ அவங்களும் ஒரு லேடி. இப்ப நான் குடும்பத்தை செட் பண்றேன் பாருங்க, இவங்க தான் தாத்தா பாட்டி. இந்த டிஜிக்கு தான் ரெண்டு குழந்தைங்க, ஒன்னு ஏ, இன்னொன்னு பி, ஓகேங்களா? ஏன்றவங்க ஒண்ணு, பின்றது ஒரு பொண்ணு. சோ இவங்களுக்கு குழந்தைங்க பிறந்திருக்குங்க, எஃப் இ. இதுல வந்து இவர் பையன், மகன்றதுனால இவர் பையன், ஈன்றதுனால இவங்க பொண்ணு. இங்க பாருங்க மைனஸ் போட்டிருக்கேன். சோ இது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துல வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, கடைசி குழு பாத்தீங்கன்னா பியும் எஃப்பும் வழக்கறிஞர்கள் அல்ல, நமக்கு லாயர் ரெண்டு பேர் வரணும். ஆல்ரெடி ஒரு வழக்கறிஞர் இருக்காங்க. சோ அப்ப இ தான் கண்டிப்பா என்னவா இருந்திருப்பாரு? வழக்கறிஞரா இருந்திருப்பார். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வழக்கறிஞர் இல்லைன்னு பொழுது. இதுக்கு முன்னாடி ஒரு குழு கொடுத்துருக்காங்க பாருங்க, மருத்துவராக உள்ளவர் ஆணாவார். இவங்க ரெண்டு பேர்ல யார் ஆணுன்னு பாத்தீங்கன்னா எஃப் தான். அப்ப இவர் தான் டாக்டர்,
அப்போ விட்டு போன ஒரு ப்ரொஃபஷன் இவங்க இன்ஜினியர். பி வந்து இன்ஜினியர். சரியா போயிடுச்சா? ஸோ ரெண்டு டீச்சர் வந்துட்டாங்க, ஒரு நாவலாசிரியர் வந்துட்டாரு, அடுத்தது ஒரு வழக்கறிஞர், ரெண்டு வழக்கறிஞர் வந்துட்டாங்க, ஒரு டாக்டர் வந்துட்டாங்க, ஒரு இன்ஜினியர் வந்துட்டாங்க. ஸோ கேள்வி இதை பார்த்தா சால்வ் பண்ணிடலாம், இதுதான் திருத்தப்பட்ட குடும்பம். இந்த குடும்பத்தை சால்வ் பண்ணி காமிச்சாச்சு. ஓகேங்களா? பேத்தியில் அனுப்பிச்சிடுறேன். இப்போ இது தாத்தா பாட்டி, அவங்களுக்கு பசங்க. ஓகேங்களா? கரெக்டாக வரைஞ்சிருக்கேனா? ஸோ இப்போ கேள்வி பார்த்துடலாங்களா? முதல் கேள்வி, 17வது கேள்வி, அந்த குடும்பத்தில் ஆண் நபர்கள் எத்தனை பேர் இருந்தனர்? ஆண் நபர்கள் இந்த திருமணமான ஜோடியில் 1, 2, 3. ஸோ 3 ஆண் நபர்கள் இருந்தனர். ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். அடுத்தது 18வது, கீழ்கண்ட இணைகளில் சரியானது எது? நிறைய இணை கொடுத்துருக்கேன் பாருங்க, 4 இணை, அது எது சரியானதுன்னு சொல்லுங்க. பி ஒரு ஆண் வழக்கறிஞர். பி ஆனா இல்லை, பெண், அங்கேயே பொய்த்து போய்விட்டது. ஸோ ஏ தப்பு. அடுத்தது டி ஆண் நாவலாசிரியர். டி ஒரு ஆண் நாவலாசிரியர், பிளஸ் போட்டிருக்கேன், நான் ஆண் மகன், நாவலாசிரியர் கரெக்டு. அடுத்தது இ ஒரு பெண் வழக்கறிஞர். இ ஒரு பெண் வழக்கறிஞர் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் நம்பர் டி போட்டுக்கோங்க. பி மற்றும் சி இரண்டுமே சரியானவை. அடுத்தது கீழ்காண்பவர்களில் பொறியாளர் யார்? இன்ஜினியர் யாருங்க? இன்ஜினியர் பி. ஆன்சர் பி, ஆப்ஷன் பி. அடுத்தது 20வது கேள்வி, எஃப்ற்கு ஜி என்ன உறவு முறையாவார்? எஃப்ற்கு ஜி என்ன உறவு முறையாவார்னா, எஃப் வந்து ஜி என்ன கூப்பிடணும்னு கேட்டிருக்கேன். அம்மா, அம்மாவுடைய அம்மா, அப்ப என்னன்னு கூப்பிட்டுருக்கணும், பாட்டின்னு கூப்பிட்டுருக்கணும். நம்பர் சி, பாட்டி. அடுத்து 21வது கேள்வி, கீழ்காணும் நபர்களில் ஈயின் தாயார் யார்? ஈயின் தாயார் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் தான் அப்பா அம்மா ஈக்கு. ஸோ ஈயின் தாயார் வந்து ஏ. ஸோ ஆப்ஷன் நம்பர் டி, ஏ ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா? புரிஞ்சு. ஸோ இப்போ 14th to 16th க்வெஸ்சன் பார்க்க போறோம். நான் நடுவில் செகண்ட் டைப் நடத்தினா, இப்போ ஃபர்ஸ்ட் டைப் இவ்வளோ ஃபேமிலி ட்ரீ டைப் பார்த்தோம், அதுலேயே பசல் மாதிரி எப்படி இருக்கலாம் பார்த்தோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா கோடிங் பிளட் ரிலேஷன். ஸோ என்னென்னலாம் எடுத்திருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு கேள்வி பார்த்துக்குவாங்க, உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே ஆகிட்டு தான் இருக்கு. ஏ அட் பி என்றால் பியின் தந்தை ஏ. அப்போ அட்டுனா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, தந்தை. அதாவது பின்னாடி இருக்கவங்க முன்னாடி இருக்கவங்களுக்கு என்ன வேணுமா? பியின் தந்தை ஏ. பின்னா முன்னாடி இருக்கவங்க பின்னாடி இருக்கவங்களுக்கு தந்தை வேணும். அப்போ ஏ அட் பினா அட்டுனா தந்தை. ஸோ பியினுடைய தந்தை தான் ஏன்னு சொல்லியிருக்கான். அப்போ முன்னாடி இருக்கவங்க பின்னாடி இருக்கவங்களுக்கு தந்தை, அப்போ அட்டுனா தந்தைன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது ஏ டாலர் பி. அப்போ டாலர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தாய். ஓகேங்களா? டாலர்னா தாய். ஏ ஸ்டார் பி. பியின் சகோதரி ஏன்னு சொல்லியிருக்கான். அப்போ ஸ்டார்னா என்ன அர்த்தம்? சகோதரி. மா எல்லாத்துலேயுமே பின்னாடி இருக்கவங்களுக்கும் முன்னாடி இருக்கவங்க என்ன ரிலேஷன்ஷிப் தான்? ஏக்கு பி சகோதரி, ஏக்கு சாரி பிக்கு ஏ சகோதரி, பிக்கு ஏ தாய், பிக்கு ஏ தந்தை. ஏன்னா அவன் அந்த ரெண்டு வேரியபிளை வச்சு கம்பேரிசன் பண்ணியிருக்கான். கேள்வியில் ஏ பி தான் இருக்குமானா? கண்டிப்பாக இருக்காது, பார்த்தா தெரியும். ஓகேங்களா? அடுத்தது ஆஷ். ஏ ஆஷ் பி என்றால் பியின் மகள் ஏ. அப்போ ஆஷ்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மகள். அடுத்து ஈக்குவல் டு. ஈக்குவல் டுனா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பியின் மகன் ஏ. ஸோ மகன். அப்போ சிம்பிளில் வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேங்க, ஒவ்வொரு சிம்பிளுக்கும் என்ன அர்த்தம்னு கண்டுபிடிச்சிட்டேன். அட்டுனா தந்தை, டாலர்னா தாய், ஸ்டார்னா சகோதரி, ஆஷ்னா மகள், ஈக்குவல் டுனா மகன். ஸோ இதை வச்சு தான் என்னால் என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியும். ஸோ 14வது கேள்வி பாருங்க, என்ன கொடுத்துருக்கான்றத. டி அட்டு இ ஈக்குவல் டு ஈக்குவல் டு டி டாலர் ஜி ஸ்டார் எச். ஒரு சமன்பாடு கொடுத்துருக்கான். கீழ்கண்ட சமன்பாட்டின்படி எச்ற்கு டி என்ன உறவு முறைன்னு கேட்டிருக்கான். அதாவது எச் வந்து டி என்னன்னு கூப்பிடணும்னு கேட்டிருக்கான். நல்லா பாருங்க, நமக்கு இதெல்லாம் ஒவ்வொரு சிம்பிள் கொடுத்துருக்கான். சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் தெரியும்ல? ஸ்டாருக்கு என்ன அர்த்தம்? சகோ தரி. டாலருக்கு என்ன அர்த்தம்? தாய். ஈக்குவல் டுக்கு என்ன அர்த்தம்? மகன். அட்டுக்கு என்ன அர்த்தம்? தந்தை. ஓகேவா? இதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சிம்பிளுக்கு நேராகவும் அது என்னன்ற அர்த்தம் எழுதி வச்சுக்கோ. இப்போ நீ பார்க்கும்போது என்ன பண்ணுறேன்னா, இதெல்லாம் பார்க்காத, இந்த ரெண்டு கடைசியிலிருந்து தாங்க வரணும். ஏன்னா எச்சுக்கு டி என்ன வேணும் தான் கேட்டிருக்கான். அதாவது டியை வந்து எச்சை என்ன கூப்பிடணும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இது எல்லாமே பார்க்காதீங்க, இதெல்லாம் மறந்துடுங்க. இந்த கேள்வி சால்வ் பண்ணும்போது எப்பவுமே கடைசியிலிருந்து தான் வரணும். இதெல்லாம் மறந்துட்டு இந்த ரெண்டு மட்டும் பாருங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஜி ஸ்டார் எச்னா எச்சின் சகோதரி ஜி. அப்போ எச்சுக்கு ஒரு சகோதரி இருக்கா, அவள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி. ஓகேங்களா? எச்சின் சகோதரி ஜி. ஓகேங்களா? முடிஞ்சிச்சா? அதே மாதிரி ஃபேமிலி ட்ரீ மாதிரியே தான் சால்வ் பண்ணுறேன். இந்த ரெண்டு முடிச்சிட்டேன். அடுத்தது இதை மறந்துருங்க, இதெல்லாம் மறந்துருங்க. இந்த ரெண்டு மட்டும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டை பார்த்தேன், அடுத்து இந்த ரெண்டு. டி டாலர் ஜி. ஜியின் தாய் யார்? டி. அப்போ ஜிக்கு ஒரு அம்மா இருக்காங்க, அதுதான் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி. வரைஞ்சிட்டேனா? குட். அடுத்து இந்த ரெண்டை பாருங்க. டி ஈக்குவல் டு இ.
டீயின் மகன் இ. அப்ப டீக்கு ஒரு புள்ள இருக்குது, அகைன் ஒரு புள்ள, மகன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இ. ஓகேங்களா? அப்ப இவங்க மூணு பேரும் ஒன்னா பிறந்தவங்க. இவங்களுக்கு இவங்க அம்மா, இவங்களுக்கு இவங்க புள்ளனா, இவங்க மூணு பேரும் ஒன்னா பிறந்தவங்க தானே. அடுத்து இந்த ரெண்டு பாருங்க, இயின் தந்தை தான் யாரு? டி. அப்ப இயினுடைய தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா டி. அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்னவா இருந்திருப்பாங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்திருப்பாங்க. அப்ப எச் போய் டி என்னன்னு கூப்பிடும். இவங்க மூணு பேரும் ஒன்னா பிறந்தவங்கன்னா எச் போய் டி என்னன்னு கூப்பிடும், அப்பா தந்தைன்னு கூப்பிடுவாங்க. சோ ஆன்சர் ஏ, தந்தை. புரியுதுங்களா? சோ இதே மாதிரி தாங்க வரைஞ்சிட்டு வரணும். நம்ம ரெண்டு ரெண்டா பிரிச்சுட்டேன், அந்த கோடை வச்சு என்ன பண்ணேன், இதுக்கு முன்னாடி ஃபேமிலி ட்ரீ எப்படி பார்த்தோம்னா அதையே அப்படியே வரைஞ்சிருக்கேன். வேற எதுவுமே நான் புதுசா பண்ணல. ரெண்டு ரெண்டா பிரிச்சு அந்த சிம்பிளுக்கான அர்த்தத்தை எழுதிட்டு ரெண்டு ரெண்டா பார்த்தேன். இந்த மாதிரி பின்னாடி இருக்கவங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க என்ன ரிலேஷன்ஷிப். சோ சார் என்ன சார் ஏபிஏ குத்துட்டீங்களா, வேற எதனா குடுக்குறீங்களான்னா, இது உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்தது. இதுதான் கேள்வி. இந்த கேள்வியில் இருக்கிற வேரியபிளை வச்சுதான் நம்ம வரைய முடியும். சும்மா ஏக்கு பி ஒரு இடத்துல சகோதரின்றீங்க, ஒரு இடத்துல தாய்ன்றீங்க, அப்படின்லாம் கேள்வி கேட்க கூடாது. சோ இந்த ரெண்டு வேரியபிளை பாக்குற முன்னாடி இருக்கவங்க பின்னாடி இருக்கவங்க என்ன ரிலேஷன்ஷிப் தெரியுது, அதை வச்சு வரைஞ்சிட்டேன். குட். சோ அடுத்தது போலாங்களா? பதினஞ்சாவது கேள்வி. சோ பதினைந்து பாத்தீங்கன்னா ஒரு சமன்பாடு கொடுத்துருக்கோம். Q is equal to W ash V at M is equal to P. ஸோ இதன்படி கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின்படி கீழ்கட்ட எந்த கூற்று சரியானதுன்னு கேட்டிருக்கான். ஸோ இந்த சமன்பாடை சால்வ் பண்ணிட்டு நம்ம கீழ்கண்ட எந்த கூற்று சரின்னு சொல்லலாம். ஈக்குவல்னா என்ன அர்த்தம்? மகன். அட்டுனா என்ன அர்த்தம்? தந்தை. ஆஷ்னா என்ன அர்த்தம்? மகள். ஈக்குவல்னா என்ன அர்த்தம்? மகன். ஓகேங்களா? சோ ஈக்குவல்னா மகன், ரெண்டு இடத்துல மகன் எதிரே, இது மகள் இது தந்தை. இப்பயும் நம்ம ரெண்டு ரெண்டா சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் M is equal to P. M என்பவர் B இன் சாரி P இன் மகன் M. அப்ப P க்கு ஒரு பையன் இருக்கான், அது யாருன்னு பாத்தீங்கன்னா M, மகன். ஓகேங்களா? P இன் மகன் M. அடுத்தது M இன் தந்தை V. M இனுடைய தந்தை தான் யாருன்னு பாத்தீங்கன்னா V. அப்ப M க்கு ஒரு அப்பா இருக்கார், தந்தை, அது யாருன்னு பாத்தீங்கன்னா வி. அப்ப இவங்களுக்கு இவர் புள்ள, இவருக்கு இவங்க அப்பானா, அப்ப இது யாரா இருந்திருக்கணும்? அம்மாவா இருந்திருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் தான் அப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்திருப்பாங்க. புரியுதா? இவருடைய அப்பான் தெரிஞ்சு போச்சு, இவங்களுக்கு இவங்க புள்ளன்னு தெரிஞ்சு போச்சு, அப்பா இருக்கிறார் ஆல்ரெடி. அப்ப இதை கண்டிப்பா அம்மா தான் கூப்பிட்டுருக்கணும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அடுத்தது வந்து இந்த ரெண்டு கம்பேர் பண்ணிடலாம். சோ வி இன் மகள் டபிள்யூ. சோ வி இனுடைய மகள் டபிள்யூ. ஆல்ரெடி வந்து என்ன சொல்லியிருந்தேன், டி இன் மகன் எம், டி இன் மகன் எம், எம்இன் தந்தை வி, எம்மோட தந்தை வி, பியின் மகள் டபிள்யூ. அதாவது இங்க இருக்கிறவங்க தான் இதுக்கு ரிலேஷன்ஷிப். அப்ப விக்கு ஒரு பொண்ணு வந்து டபிள்யூ. அப்ப விக்கு ஒரு பொண்ணு இருக்கு மகள்னு, அது யாருன்னு பாத்தீங்கன்னா டபிள்யூ. ஓகேங்களா? அப்ப இவங்க ரெண்டு பேரும் கூட பிறந்தவங்களா இருப்பாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். லாஸ்டா இந்த ரெண்டு சால்வ் பண்ணுங்க, இதெல்லாம் மறந்துருங்க. டபிள்யூவின் மகன் கியூ. அப்ப டபிள்யூக்கு ஒரு பையன் இருக்கான், அது யாருன்னு பாத்தீங்கன்னா கியூ, மகன். ஓகேவா? டபிள்யூவின் மகன் கியூ. அப்ப சரியா போச்சுங்களா? ரிலேஷன்ஷிப் வரைஞ்சிட்டேனா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ரெண்டு பார்க்கும் போது எப்பவுமே பின்னாடி இருக்கவங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க என்னன்னு சொல்லியிருக்கான். பி இன் மகன் எம், எம்இன் தந்தை வி, வி இன் மகள் டபிள்யூ, டபிள்யூவின் மகன் கியூ. அதை தான் வரைஞ்சிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இப்போ எந்த கூற்று சரியானதுன்னு வரணும். என் ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க, எம்இன் தந்தை கியூ, எம்மோட தந்தை கியூவாங்க? நோ, இவங்க ரெண்டு பேரும் கூட பிறந்தவங்க, அவங்க பசங்க தான். அப்போ எம்இன் தந்தை கியூன்றது தவறான சமன்பாடு. அடுத்தது பி இன் கணவர் வி, பி இன் கணவர் வி, சமன்பாடு கரெக்ட். செகண்ட் சம பி ஆப்ஷன் கரெக்ட். கியூவின் பாட்டி பி, கியூவினுடைய பாட்டி பி, ஆமா கியூவினுடைய அம்மா வந்து டபிள்யூ, டபிள்யூனுடைய அம்மா பி. அப்ப கியூவின் பாட்டி பி. அப்ப பி சமன்பாடும் கரெக்ட், சி சம கூற்றும் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் நம்பர் டி, பி மற்றும் சி இரண்டும் சரியானவை. குட், முடிஞ்சிச்சு. அடுத்து பதினாறாவது கேள்வி. பதினாறாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, 16th question, கீழ்கண்ட சமன்பாட்டின்படி இ மற்றும் டபிள்யூ இருவருக்கும் இடையிலான உறவு முறையை காண். அப்போ ஒரு சமன்பாடு கொடுத்துருக்கான், இ அட் எச் டாலர் என் ஸ்டார் பி இஸ் ஈக்வல் டு டபிள்யூ. ஒரு சமன்பாடு கொடுத்துருக்கான், இந்த சமன்பாடின்படி ஈக்கும் டபிள்யூக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்டிருக்கான். ஸோ நம்ம அகைன் வரையலாம். ஈக்குவல் டுனா என்ன? மகன். ஸ்டார்னா என்ன? சகோதரி, சிஸ்டர். டாலர்னா என்ன? தாய். அட்டுனா என்ன? தந்தை. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வரைய ஆரம்பிச்சிடலாம். டபிள்யூவின் மகன் பி, இந்த ரெண்டை மட்டும் சால்வ் பண்ணுங்க. டபிள்யூவின் மகன் பி, எப்பவுமே அந்த ஸ்டேட்மெண்ட் அதுக்கு தான் முன்னாடி எழுதி போட்டிருக்கேன் பாருங்க.
சோ இந்த மாதிரி ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு பி இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருந்தேன், பி இன் மகன் ஏ இருந்தாலும் சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி படிக்கணும். புரியுதுங்களா? ஏ ஈக்குவல் டு பினா என்ன இருக்கு, பி இன் மகன் ஏன்னு இருக்கு. அப்போ இங்க பி இருக்கு, இங்க ஏ இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப டபிள்யூவின் மகன் பின்ற மாதிரி படிச்சுக்கோங்க. அப்ப டபிள்யூக்கு ஒரு பையன் இருக்கான், அதுதான் யாருன்னு பாத்தீங்கன்னா பி. அப்ப பி வந்து டபிள்யூக்கு பையன். அடுத்து இது ரெண்டு படிங்க, பியின் சகோதரி என். அப்ப பிக்கு ஒரு சகோதரி இருக்கா, சாரி சகோதரின்னும் போது மைனஸ்ங்க, சகோதரி இருக்கா, அவ தான் யாருன்னு பாத்தீங்கன்னா என், பியின் சகோதரி என். அடுத்தது இது ரெண்டு பாருங்க, என்னின் தாய் எச். என்னுக்கு ஒரு அம்மா இருக்கு, அதுதான் யாருன்னு பாத்தீங்கன்னா எச். அப்ப இவங்க அம்மா, இவங்க ரெண்டு பேரும் கூட பிறந்தவங்க, இவங்க அம்மானா அப்ப இவர் யாரா இருப்பாரு, அப்பாவா தான் இருந்திருப்பாரு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். அடுத்தது இந்த ரெண்டு சால்வ் பண்ணுங்க, எச்சின் தந்தை இ. எச்சுக்கு ஒரு அப்பா இருக்கு, அதுதான் யாருன்னு பாத்தீங்கன்னா இ, அப்பா. ஓகேவா? சோ புரியுதுங்களா? இந்த குடும்பம் இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், எச்சினுடைய அப்பா இ, அப்ப ஈனுடைய பொண்ணு தான் எச்சு, இவங்க ரெண்டு பேரும் பேர பேட்டி. நம்மள கேட்கறது ஈக்கும் டபிள்யூக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேக்குறான். இ தாத்தா டபுள், சாரி தாத்தா கிடையாது, ஈக்கும் டபிள்யூக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் தான் கேக்குறான். சோ ஈனுடைய பொண்ணு எச்சை தான் டபிள்யூ கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்ப ஈக்கும் டபிள்யூக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா மாமனார் மருமகன். சோ அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கா, இருக்கு பாருங்க, சி ஆப்ஷன் மாமனார். ஓகேங்களா? முடிஞ்சுதா? குட். ஸோ ரெண்டு டைப் பார்த்தீங்க, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டி டைப் நடத்துனா, இன்னொன்று கோடிங் ரிலேஷன்ஸ் வச்சு ஒரு மூணு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் டைப்னு சொன்னால உரையாடுற டைப். ஸோ அந்த உரையாடுற டைப் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ முதல் கேள்வி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு, கீதா என்ற ஒரு பெண் ஒரு ஆணை அறிமுகப்படுத்தி பின்வருமாறு கூறுகிறார். நல்லா லிசன் பண்ணுங்க, இந்த சென்டென்ஸ் தமிழில் இருக்கும் போது சுலபமாக ஆன்சர் வரும். கீதான்ற ஒரு பொண்ணு ஒரு ஆணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அப்போ கீதா இன்ட்ரடியூசிங் எ பாய், ஒரு ஆணை இன்ட்ரடியூஸ் பண்றா, அது யாரோ. ஓகேவா? இவனை காமிச்சு சொல்றா, கீதா வந்து என்ன காமிக்கிற, ஒரு ஆணை காமிச்சு சொல்றா. இவர் யார் தெரியுமா? அவனை பார்த்து என்ன சொல்றான்னா, அவன் எனது தாயின் தாய்க்கு ஒரே மகன். அதாவது கீதா ஒரு ஆணை காமிச்சு என்னன்னு சொல்றான்னா, என்னோட தாய், என்னோட தாயின் தாய்க்கு ஒரே மகன். புரியுதுங்களா சொல்றது? என்னோட தாயின் தாய்க்கு ஒரே மகன். நல்லா பொறுமையா படிங்களேன், ஈஸியான ஒரு க்ளூ. கீதா என்ன சொல்றா, என்னோட அம்மா இருக்காங்க, அவங்க அம்மாவோட ஒரே பையனா. அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்னவா இருந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரதர் அண்ட் சிஸ்டரா இருந்திருப்பாங்க. புரியுதுங்களா? கீதா யாரோ ஒரு ஆணை பார்த்து என்ன சொல்றா, அவர் என்னுடைய தாயோட தாயின் ஒரே மகன் சொல்றா. அப்ப என்னோட தாயோட தாயின் ஒரே மகன்னா இவங்க ரெண்டு பேரும் என்னவா இருந்திருப்பாங்க, அவங்க அம்மாவும் அந்த ஆணும் பிரதர் அண்ட் சிஸ்டரா இருந்திருப்பாங்க. அப்ப கீதா அவனுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டிருந்தா, கீதா எனில் கீதா அவனுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டிருந்தா, நல்லா யோசிச்சு பாருங்க, வருதா ரிலேஷன்ஷிப்? ஒரு முறை வரையட்டுமா, கீதா ஒரு ஆணை காண்பித்து, ஒரு ஆணை காமிச்சு பேசுறான், எனது தாயின் தாயிற்கு ஒரே மகன். அப்போ அவங்க அம்மாவோட அம்மாவுக்கு ஒரே மகன்னா பாட்டியோட ஒரே மகன், பாட்டிக்கு ஒரே மகன்னா இவங்க ரெண்டு பேரும் என்னவா இருந்திருப்பாங்க, அவங்க அம்மாவோட கூட பிறந்த பிரதரா இருந்திருப்பாரு, பிரதர் அண்ட் சிஸ்டரா இருந்திருப்பாங்க. அப்ப தன் தாய் மாமனை தான் காமிச்சிருப்பா, வேற யாரும் இல்ல. அவருக்கு அவள் காண்பித்தது யார் என்று பார்த்தா தாய் மாமன். அப்போ அந்த தாய் மாமன் கீதாவை என்னன்னு கூப்பிட்டுருக்கணும்னு பாத்தீங்கன்னா, வாமா மருமகளே என் பிள்ளைய கட்டிக்குமா அப்படின்னு கூப்பிட்டுருப்பாரு. சோ இவளுக்கு கீதா என்ன உறவு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருமகள். சோ ஆப்ஷன் நம்பர் பி. ஓகேங்களா? பி ஆப்ஷன் மருமகள் தான் கரெக்ட். நான் ரெண்டு முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கீதாவினுடைய தாயின் தாய்க்கு ஒரே மகன்னா கீதாவோட அம்மாவும் அந்த ஆணும் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆயிடுவாங்க. ஸோ அந்த ஆண் வந்து கீதாவுக்கு தாய் மாமன் முறையாவ. ஸோ அந்த ஆண் கீதாவை என்னன்னு கூப்பிடுவார், மருமகள்னு கூப்பிடுவார். ஸோ அடுத்த கேள்வி போயிடலாங்களா? இரண்டாவது கேள்வி, தீபிகா புகைப்படத்தில் உள்ள ஒரு ஆணை காட்டி. இப்ப யார் பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா தீபிகா பேசுறா. புகைப்படம் ஒரு போட்டோ இருக்கு, அந்த போட்டோல இருக்க ஒரு ஆண் மகனை காட்டி. ஓகேங்களா? போட்டோ இருக்கு, அந்த போட்டோல உள்ள ஒரு ஆண் மகனை காட்டி தீபிகா என்னன்னு பேசுறான்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆண் யார் எனில், போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். முடியல வச்சுக்கலாம். ஓகேங்களா? போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரியுமா, என்னுடைய தாத்தாவின் ஒரே மகனின் மகன். அதாவது தீபிகா என்ன சொல்றா, எனக்கு ஒரு தாத்தா இருக்காரு, என்னுடைய தாத்தாவின் ஒரே மகன், ஒரே மகன், மகனின் மகன் ஆவார். என்னுடைய தாத்தாவின் ஒரே மகனின் மகன் தான் அந்த போட்டோல இருக்கிறவன் தீபிகா சொல்றா. தீபிகா இவரை தாத்தான்னு கூப்பிடணும்னா
கண்டிப்பா அந்த ஒரே மகனுக்கு பிறந்திருந்தாதான் என்ன கூப்பிட்டு முடியும், தாத்தான்னு கூப்பிட்டு முடியும். அப்ப தீபிகாவின் தாத்தாவின் ஒரே மகனுக்கு பிறந்தவ தான் தீபிகா, அவங்களுடைய மகன் தான் அந்த போட்டோல இருக்கவர். அப்ப தீபிகாவும் அந்த போட்டோல இருக்கிறவங்க என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா பிரதர் அண்ட் சிஸ்டர். அப்போ இந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனில் அந்த ஆணுக்கு தீபிகா என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆணுக்கு தீபிகா என்ன உறவுன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டர், சகோதரி. சோ ஆப்ஷன் நம்பர் ஏ சகோதரி. சோ போட்டோ புரியுதுங்களா? சோ தீபிகா ஒரு போட்டோவை பார்த்து பேசுறா, அந்த போட்டோல இருக்கிறவர் யாருன்னு கேக்குறா. அந்த போட்டோல இருக்கிறவர் யாருன்னா, எனக்கு ஒரு தாத்தா இருக்காரு, அந்த தாத்தாவுக்கு ஒரே மகன் இருக்காங்க, அந்த மகனோட மகன் தான் அந்த போட்டோல இருக்கிறவருன்னு சொல்றான். அப்ப என்னுடைய தாத்தான் இவரை கூப்பிடணும்னா அந்த ஒரே மகனுக்கு தான் பிறந்திருக்கணும் தீபிகா. சோ தாத்தான்னு கூப்பிடும் போது அந்த ஒரே மகனுக்கு தான் தீபிகாவும் பிறந்திருக்கணும், அந்த ஒரே மகனுடைய மகன் தான் போட்டோலயும் இருக்கிறவர். சோ அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்னவா இருந்திருக்கணும், பிரதர் அண்ட் சிஸ்டரா இருந்திருக்கணும். அப்ப போட்டோல இருக்கிறவருக்கு தீபிகா என்ன வேணும்னா சிஸ்டர். குட். சோ அடுத்தது மூன்றாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கூட்டத்தில் உள்ள ஒரு ஆணை பார்த்து வித்யா, ஓகேங்களா, ஒரு கூட்டத்தில் உள்ள ஒரு ஆணை பார்த்து வித்யா, அவர் என் அப்பாவின் அம்மாவின் அப்பாவின் ஒரே மகன். அதாவது வித்யா தாங்க பேசியிருக்கான், யார் பேசுறாங்கன்றத பாருங்க. தமிழை பொறுத்தவரையும் க்வெஸ்சன் ஈஸி தான், யார் பேசுறாங்கன்றத பார்த்துட்டு அவங்க என்ன பேசியிருக்காங்கன்றத பொறுமையா படிச்சா ஈஸியா ஆன்சர் வந்துடும். சோ ஒரு கூட்டத்துல யாரோ ஒரு ஆண் இருக்காரு, அவரை பார்த்து வித்யா சொல்லியிருக்கா. என்னன்னு சொல்லியிருக்கானா, அவர் அந்த ஆணை பார்த்து அவர் வித்யா என்ன சொல்லியிருக்கா, அவர் என் அம்மாவின், வித்யாவினுடைய அம்மாவின் அப்பாவின், வித்யாவினுடைய அம்மாவின் அப்பானா அவர் என்ன வேணும், தாத்தா, வித்யாவுக்கு தாத்தா, ஓகேங்களா. வித்யா ஒரு என்ன சொல்றா, என் அம்மாவின் அப்பாவின்னா வித்யாவினுடைய தாத்தாவின் ஒரே மகன். இப்ப இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தோம்ல, அதே கதை தாங்க. ஒரே மகன்னா அப்ப வித்யாவினுடைய அம்மாவும் அந்த ஆணும் என்ன வேணும், பிரதர் அண்ட் சிஸ்டர்னு வேணும். எனில் அந்த ஆண் வித்யாவிற்கு என்ன உறவுன்னு பாத்தீங்கன்னா, அம்மா கூட பிறந்த பிரதர். சோ என்னன்னு கூப்பிட்டுருக்கணும், தாய் மாமா, மாமா அப்படின்னு கூப்பிட்டுருக்கணும். சோ ஆப்ஷன் நம்பர் சி மாமா. குட், புரியுதுங்களா? வித்யா என்ன சொல்லிருக்கா, என் அம்மாவின் அப்பாவின் ஒரே மகன். என்னுடைய அம்மா ஒருத்தர் இருக்காங்க, அவங்க அப்பா ஒருத்தர் இருக்காங்க, அப்ப என்னுடைய தாத்தா அவருடைய ஒரே மகன்னா என் அம்மாவும் நானும் பிரதர் அண்ட் சிஸ்டர். சோ என்னன்னு கூப்பிட்டுருக்கணும், தாய் மாமான்னு கூப்பிட்டுருக்கணும். சோ கேள்வியை பொறுமையா படிங்க, ஆன்சர் கண்டிப்பா வரும். சைட்ல க்வெஸ்சன்ஸ் டிஸ்பிளே ஆயிட்டு தான் இருக்கு, பாருங்க. சோ முடிஞ்சிச்சுங்களா? சோ ஐந்து க்வெஸ்சன் நடத்திருக்கேன். ஸோ பிளட் ரிலேஷனை பொறுத்தவரையும் கொஞ்சம் பொறுமையா படிச்சு இந்த கான்வர்சேஷன் டைப் சால்வ் பண்ணாலும் பண்ணலாம். நான் ஒரு ஐந்து கேள்வி தாங்க இதுல இருந்து எடுத்து சால்வ் பண்ணிருக்கேன், பிகாஸ் வந்து ரொம்ப எடுத்துட்டாலும் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ நான் இது இதுக்கப்புறம் வந்து சைக்காலஜி ரிலேட்டடா பஞ்ச் பஞ்சா க்வெஸ்சன்ஸ் போடுவேன். அதாவது ஒவ்வொரு டாபிக்ல வந்து ஐந்து ஐந்து கேள்விகள், பத்து பத்து கேள்விகளாக எடுத்து உங்களுக்கு வந்து வீடியோலாம் போடுவேன். அதாவது எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டோன்னே. அப்போ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கவர் ஆன மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், இப்போ பிடிஎஃப்ல வந்து ஒரு 35 கேள்விகள் எடுத்திருக்கோம், இதில் நடத்துனது தான் அதில் இருக்குமே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்னென்ன நடத்தணும் அதுதான் இருக்கும். ஏன்னா நான் நடத்தினதையே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது எதனா டவுட் வந்துச்சுன்னா வீடியோ அகெயின் பார்ப்பீங்க. அப்போ தான் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். ஸோ வீடியோவும் ஸ்கிப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா அந்த கேள்வியெல்லாம் ஒழுங்காக சால்வ் பண்ணுவீங்க. அதில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் நான் சால்வ் பண்ணல, நீங்கள் சால்வ் பண்ணுங்கன்னு விட்டுருக்கேன். அந்த கேள்வி கடைசி கேள்வியாக இருக்கும், அதை சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ நல்லபடியாக பண்ணுங்கள், பிளட் ரிலேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கஷ்டமான டாப்பிக்கு கொஞ்சம் முதல்ல எடுத்துட்டேன், ஓகேங்களா. அதுக்கப்புறமா இன்னும் நம்ம மேற்கொண்டு பல டாபிக்ஸ் போகலாம், ஓகேங்களா. சைக்காலஜி வீடியோ இது ஒன்று பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலில் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.